வேற ஆவிதானடா புடிச்ச? என்னமா பேய் புடிச்ச மாதிரி ஆ ஆ நான் அலறறியே. ரொம்ப நாளா இருக்கா நீங்க பண்றது? கொஞ்சம் விக்ஸ் தடவுனா புடிச்ச சளி போயிட போகுது. அதுக்காக இப்படியா நொச்சல செங்கல் விக்ஸ் சுடு தண்ணி ஒரு சித்த வைத்தியசாலையை வச்சிருக்கீங்க? ஏன் பொறுத்துக்கோ புள்ளையாடா நீ. உன்ன பெத்ததுக்கு ஒரு கல்ல பெத்திருந்தா தேங்காய் உடைக்கிறதாவது உதவி இருக்கும். என்னங்க நீங்க புள்ளைய போய் கல்லு தேங்காய் அது தின்னுக்கிட்டு உள்ளே பக்கத்து சொன்னா தொல்லைய பெத்து வச்சுட்டு அவனுக்கு சப்போர்ட் வாங்குறியா நீ? அப்பா என்ன அப்பா ராத்திரி பூரா பனியில ஊர சுத்தி வந்து படுக்க வேண்டியது, படுத்தா நிம்மதியா தூங்குறியா? அச்சு அச்சுன்னு தும்பி மத்தவங்க தூக்கத்தையும் கெடுக்கற. ஆமா யார் ஊரு சுத்த போனா? பிசினஸ் விஷயமா ஃப்ரெண்டோட டிஸ்கஸ் பண்ண போயிருந்தேன். ஆமா பெரிய பிசினஸ் ஆ பிசினஸ். பிஎஸ்சி முடிச்சு ஒரு வருஷம் ஆகுது, இதே தான் சொல்லிட்டு இருக்க. ஹே நீ வாய் மூடு. ஹே அவ சொல்றதுல என்னடா தப்பு இருக்கு? சரி அவள விடு, அவன பாரு. டேய் ஒண்ணடாடா என்னையா உங்க அண்ணன் உன்ன மாதிரியா டிகிரி முடிச்சிட்டு பேங்க்ல வேலை பாக்குறான், அவன் புத்தி ஏன்டா உனக்கு வர மாட்டேங்குது? பேங்க் எக்ஸாம் எழுத சொல்லி 1000 முறை சொல்லிட்டேன், 1000 முறையும் கேட்க மாட்டேன்டா. பண்ணா பிசினஸ் தான் பண்ணுவானா? பிசினஸ் பண்ணாம உன்ன மாதிரி 4, 3, 7 என்னால கணக்கு எழுத முடியாது. டேய் என்னடா பேசுற, 4, 3, 7 கணக்கு எழுதிதான் மாசம் 10,000 சம்பாதிச்சு பண்றா? சரிப்பா விடுங்க. அத்த ஆள் ஆளுக்கு அவர் வத்தல் மாதிரி போட்டு வறுத்து எடுத்துட்டு இருந்தா அவர் என்னதான் பண்ணுவாரு? அண்ணி நீங்களும் அவனுக்கு சப்போர்ட் பண்றீங்க? என்னமா பண்றது, மணி 8 இல்ல பாப்பாவ தம்பி தானே ஸ்கூல்ல கொண்டு போய் விடணும். மணி 8 ஹாய் 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 குமார் சார். ஓ நீயா? ஏன் அடிக்கடி உன் முகத்தை காமிச்சிட்டு இருக்க சார்? இல்லாட்டி மறந்துடுவீங்களே சார். சி ஒரு கொலை நடந்தா அந்த ரூம்ல கிடக்குற சின்ன முடிய வச்சு கொலகார யாருன்னு கண்டுபிடிக்கிற துப்பரும் டிபார்ட்மெண்டோட ஹெட். அவ்வளவு ஷார்ப்பா இருக்கா இந்த டிபார்ட்மெண்டோட பார்ட் டைம் ஸ்டாஃப் நீ. உன் முகத்தை அவ்வளவு சீக்கிரம் மறந்துடுனா? கொலகார மொட்டை தலைவர் எப்படி கண்டுபிடிக்கீங்க? என்ன கொலகார மொட்டை தலைனா இருந்தா எத்த முடிய வச்சு கண்டுபிடிப்பேன்னு மைண்ட் வாய்ஸ்ல பேசிட்டு இருக்கியா சார்? அது இல்ல சார், பார்பர் ஷாப்ல குழந்தை நடந்திருந்தா எந்த முடிய வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க கொலகாரன அப்படின்னு திங்க் பண்ணி பார்த்து. இப்ப உனக்கு என்ன வேணும்? கோச்சுக்காதீங்க சார், வீட்டுல வேலைக்கு போ வேலைக்கு போன்னு சொல்றாங்க சார். நம்மளாச்சும் ஒரு பெரிய பிசினஸ் மேக்னெட் ஆகுது சார், அது வரைக்கும் சும்மா இருந்தா பிரெயின் துரு பிடிச்சிடும்ல சார். அதனாலதான் இந்த பார்ட் டைம் ஜாபை தேர்ந்தெடுத்திருக்கேன் சார். உனக்கு ஏத்த சிவில் கேஸ் வரும்போது கண்டிப்பா நான் கொடுக்குறேன், நீ கிளம்பு. கண்டிப்பா தாங்க சார். முத இந்த பிச்சைக்கார மாதிரி கேக்குறத விட்டுட்டு ஒரு கெத்தா கேக்கணும். எங்க கேளு பாக்கலாம். தேங்க்யூ சார். கேக்க சொன்ன நன்றி சொல்றேன், கிளம்பு கிளம்பு. பால் வந்துட்டானா? காக்கா கொஞ்சம் ஏற எடுத்துக்கிறேன். ஏய் குடுத்துட்டு போட. ஐயோ ஏய் என்னடா இரு வரேன், அது வரைக்கும் சாப்பிட்டுட்டு மூஞ்சிக்கல உள்ள வர வச்சுட்டேடா பாவி இடியட். இவன் என்னமா அடிக்கிறான், உள்ள போனா ரிவிட் அடிப்பாங்க, என்ன பண்றதுன்னு தெரியலையே. போஸ்ட்மேனு இவரை எப்படி சமாளிக்கிறது ஐடியா சார்? போஸ்ட் வாடா. என்னடா விஷயம்? வாடா வளர்ந்து கட்டவன, உன்னாலதான் உள்ள வர வேண்டியதா போச்சு. ஆமா நான் என்ன உன்ட்ட தின்றது மாவு கட்டினா கேட்காம கொடுக்குறேன் ஃப்ரெண்டு. சரி என்ன விஷயம்? பிசினஸ் பிசினஸ் சீக்கிரமா போலாம். என்னடா பிசினஸ்? ஆட்டம் பாட்டம் கொண்டாட்ட பிசினஸ் தான். பேங்க்ல இருந்து வட்டி பணத்தை எடுத்தாச்சு, இப்ப நேரா மகாபலிபுரத்துக்கு போறோம். அங்க வெள்ளத்தோளுகளா திரிவாளுங்க, அவளுகிட்ட போய் வி ஆர் இந்தியன் சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகி ஃபாரின் டான்ஸ் ஆட வேண்டியதான். ஏன்டா வெள்ளத்தோல் வெள்ளத்தோல் நிலையிறேன், ஊர்லதான் கருத்தமா இருக்கா? அப்புறம் என்ன அவ கடகரா கருணா வாடவா. என்ன ரொம்ப வேர்க்குதா? இல்லையே. அப்புறம் ஏன் திறந்து போட்டு அலையிற மூடாச்சு? இப்பாச்சு முக்கியமான இடத்துல மாட்டிக்கிச்சுப்பா. கையசைக்காத, அப்படியே அப்படியே ஜீன்ஸ் துவைச்சு போட்டா துரு பிடிக்காது, வருஷ கணக்குல துவைக்காம போட்டா அப்படித்தான். எடுறா கைய. இளமை கடந்த பின் மறுபடி வருமா?
மெட்ராஸ் என்பது சென்னை ஆனாலும் கண்ணானும் கடற்கரை மெரினாதான் காதல் யாரு லவ் என்றாலும் கண்ணானும் தேடல் அதுவேதான் இளமை என்பது ஒரு முறைதான் இளமை கேட்டுடா விதிமுறைதான் தகுந்து போச்சுடா வரைமுறைதான் தலைகிழாச்சு நம்ம தலைமுறைதான் பண்ணிட்டேன்பா
ஆமாப்பா, நான் ஒருத்தர லவ் பண்ணிட்டேன்ப்பா. இது உங்ககிட்ட நான் எத்தனையோ தடவை சொல்லணும்னு ட்ரை பண்ணேன்ப்பா, ஆனா உங்க முன்னாடி சொல்றதுக்கு எனக்கு தைரியம் இல்லப்பா. அதனாலதான் உங்ககிட்ட சொல்லாம நானே கல்யாணம் பண்ணிட்டேன்ப்பா. அப்பா என்ன மன்னிச்சிடுங்கப்பா, அப்பா என்ன மன்னிச்சிடுங்கப்பா. பயப்படாதம்மா, அப்பாவுக்கு ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் மைல்ட் அட்டாக், அவ்வளவுதான். அட்டாக்கா? எப்படி? அதான் உன் அக்கா ஸ்வேதா, அவன் கூட ஓடி போயிட்டான், அதான் அவனுக்கு இப்படி. அக்கா ஓடி போயிட்டாளா? ஆமா. சரி, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், நீ வந்து முதல்ல அவனை பாரு, வா. நீ போடா, நான் பாத்துக்கிறேன். சொல்றேன்ல, நீ போ. டேய் ஏண்டா அவளை விரட்டுற? அவ இருந்தா நீ திரும்ப திரும்ப அழுதுட்டே இருப்ப, அதான் அவளை அமிச்ச, நீ பேசாமரு. உனக்கு தெரியுங்களா, ஓடி போனால இந்த கழுத, அவளுக்கு 5 வயசு, இந்த போறாள இவளுக்கு 3 வயசு. ரெண்டு பேரும் கிட்ட விட்டுட்டு அவங்க அம்மா செத்து போயிட்டான். எல்லாரும் என்ன 2வது கல்யாணம் பண்ணிக்கன்னு கேட்டாங்க. ஏண்டா நான் பண்ணிக்கிட்டேனா? ஏன், என் குழந்தைங்க நல்லா இருக்கணும் தானடா. ஆனா இன்னைக்கு என்னை விட எவ்வளோ ஒருத்தர் முக்கியம்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாலடா. டே, ஓடி போனதை பத்தி நினைச்சிட்டு இருக்காத, இனிமே உனக்கு 2 பொண்ணு இல்லை, இதோ போறா பார், அவ மட்டும்தான், அவ ஒத்தி தான் பொண்ணு நினைச்சுக்கோ. மூத்த மாதிரி இவ்வளவு பண்ணிட்டு போயிட மாட்டேன், என்னடா நிச்சயம்? அப்படிலாம் எதுவும் நடக்காதுடா. நீ சொல்லிட்ட, ஆனா என்னால நம்ப முடியலடா. நம்ப முடியல. டே, இன்னைக்கு சொல்றேன்டா, பிருந்தா என்பது ஏன் பொறுப்பு? இதை நான் அவன் ஃப்ரெண்டா சொல்லல, கமிஷனர் சீனிவாசன் சொல்றேன். நான் அவளை பார்த்துக்கிட்டேன், நீ அமைதியா. நான் பையனை இமிடியேட் அனுப்பிச்சு வைக்கிறேன் சார். வெரி யங் பாய் சார். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச் சார். சார் குட் மார்னிங் சார். ஆ வாப்பா, சரியான டயத்துக்கு தான் வந்திருக்க. என்ன சார் விஷயம்? ரொம்ப நாளா கேஸ் கொடுங்க கேஸ் கொடுங்க நச்சரிச்சல்ல, இன்னைக்கு உனக்கு ஒரு கேஸ் கொடுக்க போறேன். கேஸ் என்ன சார்? கேஸ் என்னன்னா, இந்த கவர்ல இருக்கிற பொண்ணு யாரையாவது லவ் பண்றாளா இல்லையான்னு பார்த்து சொல்றேன். ஒரு 1 வீக் ஃபாலோ பண்ணி ரிப்போர்ட் கொடுங்களேன். சிம்பிள் கேஸ் தான், சீக்கிரம் முடிச்சிருங்க. என்னது சிம்பிளா சார்? ஒரு கொலகாரனை கூட அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் சார். ஆனால் ஒரு பொண்ணோட மனசில் இருக்கிறத அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது சார். அப்படியா? ஆமாம் சார். ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி பழகுவாளுக, பட்டன் லவ்ன்றவாளுக, லவ் மாதிரி தெரியும். ஆசைப்பட்டு கிட்ட நெருங்கினா டக்குன்னு கையில் ராகியை கட்டி அண்ணான்றவாளுக சார். எஸ் எஸ், அதனால தான் இந்த ஜென்ரேஷனை பற்றி தெரிஞ்ச அதே வயசில் இருக்கிற உங்ககிட்ட இந்த கேஸை படைச்சிருக்கேன், முள்ள முள்ளால் எடுக்கிற மாதிரி. ஆனால் ஒரு விஷயம், நீங்கள் ஒரு யங் பாய், நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறத ஒரு யங் கேர்ள் சார். நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. ஐ அப்ரிஷியேட் யூ. அப்புறம் இந்த கேஸ் விஷயமா உங்களுக்கு யாராவது உதவிக்கு தேவைப்பட்டதுன்னா உங்கள் ஏஜென்சியில் யாராவது ஒருத்தர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வேணாம் சார்,
என் ஃப்ரெண்ட் இருக்கான், நான் அவனை வச்சே பாத்துக்கிறேன். ஆமா, ஏதோ கேஸ காட்டுறேன் கேஸ காட்டுறேன். நீ எங்கடா கேஸ்? கேஸா? இதான்டா கேஸ். போடு எப்பா, செட்டில் ஆயாச்சு, கேஸ காட்டு. காட்டுறேன், சீக்கிரம் பா, காட்டு பா, சீக்கிரம் காட்டுறேங்கிறான்ல. என்னடா வாய பழுக்கற? போட்டோவை திருப்பி பாரு, என்னை விட பெருசா வாயை திறப்ப. சூப்பர் கேஸா இருக்குதப்பா. ஆமா, இப்ப இந்த கேஸ் எங்கட அலைஞ்சிட்டு இருக்கோம்? அவ படிக்கிற காலேஜ்ல தான்.
எல்லாரும் பர்த்டே ரைம்ஸ் பாடுங்க. ஹேப்பி பர்த்டே டு யூ.
இந்த இருக்கானே இவனைத்தான். ஆமா, இத்தனை பேரை விட்டுட்டு அவனை மட்டும் எதுக்குடா பாக்குற? டேய், எல்லாம் ஒரு காரணமா தான்டா. பிருந்தேஷ் பர்த்டேக்கு பிருந்தா வாட்ச் பிரசன்ட் பண்றான், பட் அது பாத்துட்டு இருக்கிற சுதீப்புக்கு அது பிடிக்கல. அதனால்தான் அவன் முகம் வால்டேஜ் டிராப் ஆன மாதிரி இருட்டா டல்லா இருக்குது பார், சைக்கோ மாதிரி இருக்கிறான் பார். சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, சுதீப் பிருந்தாவை ஒன்ஸ் எட லவ் பண்ணிட்டு இருக்கலாம், ஆனா பிருந்தா பிருந்தேஷ ஸ்ட்ராங்கா லவ் பண்ணிட்டு இருக்கலாம். அதனால்தான் இத்தனை பேர் மறந்த அவன் பர்த்டேவ இவன் ஞாபகம் வச்சுக்கிட்டு வாட்ச் பிரசன்ட் பண்றா. இது உண்மையா இருக்குங்கிற? டேய், உண்மையா இல்லையாங்கிறத ஒரு சின்ன டெஸ்ட் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஓஹோ, எல்லா லவ்வும் லெட்டர்ல தான் ஆரம்பிக்கும். சோ நாம இப்போ ஒரு லவ் லெட்டர் எழுத போறோம். நான் சொல்றதை எழுது. சொல்லுமா? டேய், இது நகர முதல் எழுத்துலமா லவ் லெட்டரா? ஒழுங்கா பேனா புடிச்சு எழுதுறா. பிரியமுள்ள பிருந்தாவுக்கு பிரியமான பிரதேஷ் எழுதுவது. என்ன எழுதிட்டியா? எங்க படி? பி. பியா? அவ்வளவுதான் போயிருக்கியா? எனக்கு அது வர்றதே அதிகம்ப்பா. எப்பா ராஜா, ஃபாரின் ட்ரெயின் மேல ஜிகி ஜிகி ஜிகின்னு போவாம இந்தியன் ட்ரெயின் மேல நிறுத்தி நிதானமா போ. என்ன மாதிரி உனக்கும் என் மேல லவ் இருந்தா த்ரீ எல்லோ ரோஸ் வாங்கிட்டு நாளைக்கு காலைல 10 மணிக்கு நேரா, இல்ல இல்ல, வளைஞ்ச வளைஞ்ச கனிமர லைப்ரரிக்கு வந்துரு. உனக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். என்ன நீ பார்க்க வரும்போது உன் கையில த்ரீ எல்லோ ரோஸ் இருந்தா நீயும் என்ன லவ் பண்றத நான் ஃபீல் பண்ணிக்கிறேமா, ஃபீல் பண்ணிக்கிறேன். உனக்கு ஒரு டவுட் வா, வழக்கமா லவ்க்கு ரெட் ரோஸ் தானே கொடுப்பாங்க? ஆமா. இவன் நான் முட்டாள்தனமா எல்லோ ரோஸ் கேக்குறான். நீ நம்ம லவ் பத்தி உங்க அப்பா தெரியக்கூடாதுல? சரி போது, நிறுத்து. இப்படிக்கு வினோதன் எழுதிரு. டேய், அது உன் பேர்ரா? அவன் பேர் என்ன? விருந்துக்கு போறவனா? விருந்தேஸ்ரா? விருந்தேஸ். அப்ப இந்த லெட்டர் பிருந்தாவுக்கு போஸ்ட் பண்ணிட்டா? நோ போஸ்ட், only email. ஹீரோயினி இமெயில் பார்த்துட்டு ஸ்பாட்டுக்கு வந்துருவா. ஹீரோ எப்படி வருவாரு? தோசைய திருப்பி போடு. எப்படி? இப்படி. எவன்டா? இடியட். ஹலோ பிருந்தேஷ், நான் தான் பிருந்தா எழுதுறேன். பிருந்தா? பாத்தியாடா எவ்வளவு ரொமான்டிக்கா விசில் வச்சுட்டு போறான். அவன் அடிச்ச விசிலுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பிருந்தா, நான் விரிச்ச வலையில எவ்வளவு சீக்கிரம் மாட்டுவேன்னு நினைக்கலன்னு சொல்லாம சொல்லிட்டு போறான். சோ சோ நீ நாளைக்கு காலைல பிருந்தேஷ ஃபாலோ பண்ணு, நான் பிருந்தாவை ஃபாலோ பண்றேன். என்ன இன்னும் இந்த விருந்தேஷ் நாயை காணோம், அது வர டைம் பாஸ் பண்ணுவோம். ஆ, வாட் எ பியூட்டிஃபுல் இந்தியன் பொண்ணியா! ஆ, எவ்வளவு பெரிய வாய் இதுக்கு, நம்ம வீடியோ பார்த்தாது. லத்தி போடுற கேஸ் அடுத்தது பாப்போம். ஆஹா, என்ன சின்ன வாய், ஆனா கொஞ்சம் புண்ணு வாய், மருந்து போட்டு ஆத்திக்கலாம். யாருக்கு வாயில புண்ணு இருக்கோ அவங்கள சொன்ன. உனக்கு புண்ணு இருக்கா? அப்ப பத்தி இருப்பா. மூஞ்ச பாரு. என்ன இந்த விருந்த ஸ்பெல் இன்னும் காணோம்? அம்பிகாபதி வந்துட்டானே, பிரின்சிபல் சார் பாருக்கா. ஹலோ, ஏய், நான் சிஸ்டின் பேசுறேன்டா. ஏய், என்ன சொல்ற? வந்துட்டானா அவன்? அந்த விருந்தேஸ்ன்ற வீணா போன வந்துட்டான். வெரி குட், வெரி குட். பிரிந்தா இன்னும் வெளியே வரலையடா. அவ வீட்டுக்கு முன்னாடி ஹாஃப் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பார்ட்டி வந்தவன உனக்கு ஃபோன் பண்றேன், நீ அங்கேயே இரு. என்னது சூட்டி கூட வரலாம், நாம அவளை கூப்பிடலையே. சிறக்கிறது யாருக்குடா தெரியும்? பிருந்தா எல்லோ ரோஸ் வாங்கிட்டாடா. என்னது எல்லோ ரோஸ் கிடைச்சாச்சா? எல்லோ ரோஸ் இல்லடா, எல்லோ ரோஸ் டா. ஏதோ ஒண்ணு. இப்ப நான் என்னடா செய்ய? இன்னும் கொஞ்ச நேரத்துல இவ அவனுக்கு பூ கொடுக்க போறா, அவன் பூ வாங்க போறான். கேமரா ரெடி பண்ணி வச்சிருக்கல? ஓட்டிட்டு வந்துடுறேன்.
நெருங்கிட்டு சூப்பரா ஓட்டிட்டு வரானே. ஏய் இங்க இங்க பாத்தியா, வெயிட் பண்ற குடு இந்த 3 yellow roses. என்ன பிரிந்தா விளையாறியா நீ? நான் தான் அவ்வளவு லவ் பண்றேன் உனக்கு தெரியும்ல. போது மாடி, அவ உன்னதான் லவ் பண்றான். உனக்கு எம்எல் இருந்த சந்தேகம் தீர்ந்துருச்சா? பர்ற பேசாம. அப்புறம் ஏன்பா உன் மேல சந்தேகப்படுற? என் பேர் எழுதி எவனோ அமிச்ச மொட்டை லெட்டர், ஸ்வீட்டி தான் என் பேர் எழுதி உன்னை டெஸ்ட் பண்றா நீ சந்தேகப்பட்டியாமே. காலையில எங்க வீட்டுக்கு வந்து அழுகுறா தெரியுமா? அதுவும் இல்லாம நீ தான் அந்த லெட்டர் எழுதினியானு என்னைய வேற சந்தேகப்படுறா. என்னமோ சொன்னியாமே, நாளைக்கு நான் கொன்னமர லைப்ரரிக்கு போய் பாப்பேன். அங்க மட்டும் பிருந்தா வரலனா அன்னையோட ஒரு லவ்வுக்கு டாட்டா சொல்லிட்டு உன்னை விட்டு பிரிஞ்சிருவேன்னு சொன்னியாமே. ஆமா சொன்னேன். இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை இந்த மாதிரி செஞ்சிருக்கானு தெரியுமா? அதுவும் நீ எனக்கு வாட்ச் பிரசம் நான் டைம் பார்த்து எனக்கு இப்படி ஒரு லெட்டர் வந்தனா கண்டிப்பா அதுக்கு இவதான் காரணம். அதான் சொன்னேன். இல்ல பிரிந்தேஷ், நம்ம லவ் மேல சத்தியமா அந்த லெட்டர் நான் எழுதவே இல்ல. இல்ல நீ தான் எழுதுன. டேய் பிரிந்தேஷ், என்ன பேசுற? நான் தான் வேற நினைப்புல இருக்கேன்னு உனக்கும் தெரியும், ஸ்வீட்டிக்கும் தெரியும். பின்ன எப்படி நான் உன்ன லவ் பண்றேன்னு ஸ்வீட்டி சந்தேகப்படுறதா நீ சொல்ற? வேற நினைப்புனா அப்ப வேற ஆளு. நீ எழுதுனதா எனக்கு கூட தான் ஒரு இமெயில் வந்துச்சு, அதுக்காக உன்ன நான் சந்தேகப்பட்டனா? டேய் எவ்வளவு வேணா சண்டை போட்டுக்கங்கடா, ஆனா சந்தேகப்பட்டு பிரிஞ்சிடாதீங்க. சந்தேகம்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓப்பனா பேசி அந்த சந்தேகத்தை தீர்த்து ரெண்டு நாள்ல ஒண்ணா சேர்ந்துருங்க. ரெண்டு நாள்ல முடியலையா, அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்குள்ள ஒண்ணா சேர்ந்துருங்க. ஏன்னா அதுக்கு மேல போச்சுன்னா பிரிவை தாங்குற சக்தி மனசுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீயா நானா பாத்துக்கலான்ற போட்டி வந்துடும். அந்த போட்டியில நீ ஒரு பாதையிலயும் அவரு பாதையிலயும் நின்னு பின்னால வேதனைப்பட வேண்டியதான். என்ன நான் சொன்னது புரிஞ்சுதா? ம், புரிஞ்சுது. சாரி ஸ்வீட்டி. பரவாயில்லடா. ஆமா, அப்ப அந்த லெட்டர் யார் எழுதிருப்பா? ஜெக்கமா. சோ நாம போட்ட ஃபர்ஸ்ட் கணக்கு தப்பா போச்சு. 100% 100% உண்மை. அப்ப பிருந்தா யாரை தான் லவ் பண்றா? ஒரிஜினலா சுதிப்பும் பிருந்தாவும் தான் லவ் பண்றாங்க. எதை வெச்சு சொல்ற? ஏய், நான் போட்டோ சைக்காலஜி படியே வரேன். ஜெனரலா ஒரு ஆணு பொண்ணை லவ் பண்றப்ப அந்த பொண்ணு இன்னொரு ஆணு கிட்ட பேசுறதையோ இல்ல ஏதாச்சும் பிரசன்ட் பண்றதையோ அந்த லவர் விரும்ப மாட்டான். அதனாலதான் பிருந்தா விருந்தேசி கேஷுவலா வாட்சி பிரசன்ட் பண்ணப்போ அந்த சுட்ட புலம் சுத்தி போட முடிஞ்சு சுருங்கி போச்சு. கரெக்டா? சோ அவங்க ரெண்டு பேரும் தான் லவ் பண்றாங்க. சரி சரி, வளவளன்னு பேசிட்டு இருக்காம அந்த ரெண்டு பேருக்கு நான் சொல்ற மாதிரி லெட்டர் எழுது. நோ, நான் எழுத மாட்டேன். நான் சொல்றத நீ எழுது. எழுதலன்னா? ஐ வில் ரிசைன் மை ஜாப். ஓகே, சிறு துரும்பும் பல் குத்த உதவுங்கிறதுனால நான் ஒத்துக்கிறேன். இந்தா எழுது. பிருந்தா பேர் என்ன? புடுங்கி. ஓ, பிருந்தா தானோ? ஓகே. ஐஸ் பாடி பிருந்தாவுக்கு ஹீட் பாடி சுதீப் எழுதுவது. உட்காந்தா வராது, நின்னா வரும். நீ என்ன மிருகமா? சு, நான் சொல்றது எழுது. இங்க பாரு பிருந்தா, நான் உன்னை லவ் பண்றேன், நீ என்ன லவ் பண்றியா? அடுத்து மீட்டிங் பாயிண்ட்க்கு வருவோம். நாம ரெண்டு பேரும் நாளைக்கு மகால் போறோம் போடுறோம் ரூம் போடுறோம். உனக்கு பிடிக்கலையா? திறந்த வெளியிலேயே மனசு திறந்து பேசுறோம். அதனால நீ என்ன பண்ற? ஒரு பெரிய லக்கேஜ் பேக் எடுத்துக்கிட்டு 4-5 ட்ரெஸ் எடுத்து அதுல வச்சுக்கிட்டு நேரா நாளைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு வள்ளூர் கோட்டத்துக்கு வந்துரு. உனக்காக நான் தேரிகில காத்துட்டு இருப்பேன். டேய், இது ரொம்ப ஓவரா இருக்கேடா. டேய், போன லெட்டர் நீ சொன்ன, நான் எழுதின, குறுக்க ஏதாவது பேசினா ரெண்டு வழியும் பொத்திட்டு எழுதுல, அது மாதிரி எழுதுடா. ஏன்டா என்ன டென்ஷன் பண்ற? என் கிரியேட்டிவிட்டி பாயில் பண்ணாதமா? ஓகேடா, நீ சொல்ற மாதிரியே சுதீப் பிருந்தாவுக்கு லெட்டர் எழுதிடுவான். பிருந்தா சுதீப் எழுதணுமே, என்ன பண்ணலாம்? பின் குறிப்புன்னு ஒரு காலம் இருக்குல்ல, அதுல தெரியும். இப்ப நான் சொல்றது நீ எழுது. Sorry, I'm really sorry. யார் இவன்? முகமே தெரியலையே.
ஓவரு வரேன் நாளைக்கு வள்ளுவர் கோட்டத்துக்கு. அங்க என்ன நல்லறோம்னு கேப்போம். கிரீன் கலர் பேக்கோட வந்துட்டு நீ ஸ்பாட்டுக்கு வந்துட்டியா? வந்தாச்சு, எனக்கு முன்னாடி ஜெமினி பேர் வந்துட்டான். வெரி குட் வெரி குட். அந்த வைத்தால வாயனை வாட்ச் பண்ணிட்டு நான் இவ்வளவு ஃபாலோ பண்ணி வந்துட்டே இருக்கேன். ஓகேமா. எப்படி இவ்வளவு பெரிய தேரை இங்க இழுத்துட்டு வந்து வச்சிருப்பானுங்க சார்? இது இழுத்துட்டு வந்தது இல்ல, இருந்த இடத்துல செஞ்சது. நீ இழுத்துட்டு வந்திருக்கே, இவ கூட தான் விஜிபி இன்னொருத்த கூட இழுச்சுட்டு இருந்தா. அத நான் உன்கிட்ட சொன்னானா? ஏன்டா போறத குடுத்துட்டு வாரத புண்ணாக்கிக்கிறீங்க? அப்படி இல்ல இல்லடா, நீ இவன் போய் சொல்றா, எனக்கு நீங்க மட்டும் தான். ஆமா ஆமா, பத்தின் தெய்வம் போய் பூஜை போடுறா. டே 16 பிருந்தா வள்ளுவர் கோட்டத்தை நெருங்கிட்டு இருக்கா. நீ வீடியோ கேமரா எடுத்து ரெடி பண்ணி வை. ஓகேமா. பிருந்தா, உன்னை வாசலில் நின்று வருக வருக என்று வரவேற்கிறேன். நினைக்கிறேன் ஹலோ பிருந்தா. ஹலோ சிஸ்டர், குட் ஈவினிங். குட் ஈவினிங். வா பிருந்தா, படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? உங்க ஆசீர்வாதத்துல நல்லா போயிட்டு இருக்கு சிஸ்டர். இத குடுத்து போலாம்னு வந்த. என்ன இது? இதுல கொஞ்சம் துணிங்க இருக்கு, குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க. தேங்க் யூ பிருந்தா. அவங்கவுங்க கஷ்டத்தை அவங்கவுங்களே தீர்த்துக்க முடியாது இந்த காலத்துல. மத்தவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த அநாத குழந்தைங்களுக்கு இந்த அளவுக்கு அடிக்கடி வந்து ஹெல்ப் பண்றியே. உன்ன மாதிரி மனசு எல்லாருக்குமே இருந்துட்டா எங்களை மாதிரி சமூக சேவை செய்யறவங்களுக்கு எந்த ஒரு குறையும் வராது. கர்த்தர் உனக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராம காப்பாற்றுவார். Thank you, sister. Brinda, sell. Okay, bye, sister. Mm. Hello? Dil Singh. நான் தான் phone பண்ண சொன்னேன். சுதீப் புக் கொடுத்திருந்தா இல்லையா, அது காணாம போச்சு. புக் மிஸ் ஆயிடுச்சா? என்னது, கொடைக்கானல் எக்ஸ்கர்ஷனா? அதான் நேத்தே வரேன் சொல்லிட்டேன்ல. சரி, இப்ப நீ அந்த புக் எடுத்தியா இல்லையா? ஓஹோ, கிளைமேக்ஸ் இப்படி ஆயி போச்சா? அப்ப அங்க என்னவா இருக்கும்? சாரிடா, இன்னைக்கு காலேஜ் லீவ் இல்லையா, அதான் அப்பாவை சமாளிச்சு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. அறிவு இருக்கா, 5 மணி ட்ரெயின் மிஸ் பண்ண நாளைக்கு கொச்சின்ல நடக்கிற வாலிபால் டோர்னமெண்ட்ல கலந்துக்க முடியாது தெரியல. அதான் சாரி சொன்னல. சரி சரி, கொடுக்க வேண்டியது கூட நேரம் ஆச்சு, நான் கிளம்புறேன். நாய, ட்ரெயின் டிக்கெட்டுக்கு பணம் வாங்குறதுக்காக தான் வெயிட் பண்ணியா நீ? என்ன நாய் தண்ணி குடிக்கிற சவுண்ட் கேக்குது? போதுமா? கையில மட்டும்தான் தருவியா? உனக்காக 2 தடவை பல் வலிக்கு இருக்கேன் தெரியுமா? அந்த இடத்துலயா? இது பப்ளிக் பிளேஸ்டா? அதான் ஸ்டேஷன் வரைக்கும் வரல. அந்த இடத்துல எல்லாம் ஆட்டோல போகும்போது வாங்கிக்கோ. கண்டிப்பா தரணும். கண்டிப்பா தரேன், நீயும் தரணும். நான் பிறந்ததே அதுக்கு தானே. வக்கி சடிச்சுட்டு போவோம். முள்ளு வாயனுக்கெல்லாம் முத்தம் கிடைக்குது, நமக்கு ஒரு பெயின் கிஸ் கூட கிடைக்க மாட்டேங்குது. எல்லாம் தலைவிதிப்படி தான் நடக்கும். வந்துட்டியா பாத்தியாடா? அவன என்னமோ பேசிக்கிட்டே போலான்ற மாதிரி கிஸ் அடிச்சுட்டே போலான்றான் அவன். சரி விடு, இப்ப என்ன? ஆமா, பிருந்தா பேக் எடுத்துட்டு போனால எங்க போனா? அவ அனாத இல்லத்துக்கு துணி குடுக்க போயிட்டான். துணி குடுக்க போயிட்டாளா? டே போதும்டா போதும், மண்டை ரொம்ப சூடாயிடுச்சுடா, மண்டை ரொம்ப சூடாயிடுச்சு. நான் ஊட்டிக்கு போய் ஃப்ரெண்டு ராமலிங்கத்தை பார்த்து ஒரு வாரம் இருந்து ஏறின சூட்டை இறங்கிட்டு வந்துடுறா. ஆளை விடு. டே இருடா, நான் சொல்றதை கேளுடா. நீ ஆச்சு, உன் டைரக்டர் ஏஜென்சி ஆச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்க இருந்தனா அப்புறம் டைரக்டர் பாலா வந்து என்ன கூட்டு போயிடுவாரு. அவரு எங்கே சொல்லு இந்த பாதை விடு சுட்டு. சனிய
ஆர் யூ ஷூர்? என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணை எத்தனை பேர் லவ் பண்றாங்களோ எனக்கு தெரியாது, பட் அந்த பொண்ணு இது வரைக்கும் எந்த அமலையும் லவ் பண்ணல. ஓகே, இப்போ நீ போலாம், நெக்ஸ்ட் கேஸ் வந்தா உன்னை கூப்பிட்டு அனுப்புறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் சார். என்ன? நீயோட என் வேலையை ரிசைன் பண்றேன் சார். என்னப்பா அது, இப்பதானே ஒரு கோல் அடிச்ச, அதுக்குள்ள டயர்ட் ஆயிட்டியா? இல்ல சார், எனக்கு வேற ஒண்ணு கிளிக் ஆகும்னு தோணுது. என்னது? பிசினஸ். யார ஃபாலோ பண்ண போறீங்க சார்? எனக்கு புரியல. இல்ல, பிசினஸ்ல யார ஃபாலோ பண்ண போறீங்கன்னு கேக்குறேன். பிஜிபி பன்னீர்தாசையா இல்ல பொள்ளாச்சி மகாலிங்கத்தையா? எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு சார். ஓகே, இனிமேல் உன்னை கம்பல் பண்ண முடியாது, பிகாஸ் இட் இஸ் அ பியூர்லி பிரெயின் ஒர்க் டிபார்ட்மெண்ட். எனிவே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். ஓகேம்மா. Yeah.
தெரியவில்லையே திரிகளின் தீபத்தில் தெரிகிறாய் இன்பமுள்ளையே உன்னை எண்ணி விழித்துக் கொண்டே தூணில் முட்டினேன் நகம் விட்டும் வேளையில் நான் விடுதலை வெட்டினேன் பாரடி பாரடி தவணையில் ஆவி போகுது ஏனடி இருதயம் ஓரமாய் கொஞ்சம் வேகுது கண்களை திருப்பு ஓ நான் மறுபடி பிறப்பேன் ஓ இல்லை கால் விரல் பிடுக்கில் ஓ என் இதயத்தை குலைப்பேன் ஓ சிறு சில்லாய் என்னை சிதற சிதாய் உள்ளுமுள்ளாய் நெஞ்சை கிழித்து சென்றாய் ஓ சிறு சில்லாய் என்னை சிதற சிதாய் உள்ளுமுள்ளாய் நெஞ்சை கிழித்து சென்றாய் ஹே பெண்ணே திரும்பி பாரு ஹே பெண்ணே திரும்பி பாரு ஹே ஹே பெண்ணே திரும்பி பாரு ஹே ஹே பெண்ணே திரும்பி பாரு முடியாது 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 ஏண்டா முடியாது ஏய் உட்கார் ஏண்டா என்னைக்காவது ஒரு நாளைக்கு சீக்கிரமா எந்திரிச்சு சூரிய உதிக்கிறத பாத்துருக்க நீ நான் எதுக்கு பாக்கணும் ஒரு ஓவியம் பார்த்தானா அதை வரைஞ்சி நாலு காசு சம்பாதிப்பான் பிசினஸ் மேன் ஆக போற நான் எதுக்கு பாக்கணும் பாத்தியா தெரியுமா பாத்தியா எப்ப பார்த்தாலும் பிசினஸ் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கான் நான் சொல்ற நல்ல விஷயத்தை கேக்குறானே பாத்தியா டிகிரி முடிச்சவன போஸ்ட்மேன் வேலைக்கு போன்னு சொல்றது நல்ல விஷயமா ஏய் போஸ்ட்மேன் வேலை பார்த்து தான் உன்னையும் உங்க அண்ணனையும் உன் தங்கச்சியும் டிகிரி வரைக்கும் படிக்க வச்சேன் அதை மறந்துடாத அதுக்காக உங்களை மாதிரி தெரு தெருவ சைக்கிள்ல சுத்திட்டு இருக்கு சொல்றீங்களா இப்ப மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்க உனக்கு அந்த 1000 பேர்ல ஒருத்தர ஆபீசர் தானடா செலக்ட் பண்ணோம் அதானே அப்பா சொல்றாரு ஆ நீ பேங்க்ல உட்கார்ந்துகிட்டு கேஷ் எண்ணிட்டு இருப்ப நான் போஸ்ட் ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டு ஸ்டாம்ப் குத்திட்டு சொல்றியா வினோத் கேஷ் என்னنا என்ன ஸ்டாம்ப் குத்துனா என்ன ரெண்டுமே கவர் கடிக்கிற கவர்மெண்ட் ஜாப் தானே ஓஹோ நீங்களுமா இப்போதான் புரியுது எல்லாரும் சேர்ந்து தான் இந்த பிளான் பண்ணிருக்கீங்கன்னு நான் மறுபடியும் சொல்றேன் கிட்டப்பா உங்களால 437 னு கணக்கு எழுத முடியாது அதானே சொல்ல வந்தீங்க கரெக்ட்டா சித்தப்பா நீங்க போய் படுத்துக்கோங்க நான் இதுங்களை மேய்ச்சுக்கிறேன் அடிச்சே வாய் மூடு என்னடா இது இப்படி பேசுறா எப்படி அவன் பொண்ணுக்கு ஓம்புத்தி வந்துச்சு உன் வீட்டுக்கார புத்தி எனக்கு வந்தது என் புத்தி என் பொண்ணுக்கு வந்தது சும்மா உட்கார்ந்திருக்கிற என்கிட்ட ஏன்டா அவன் விழுக்கிறேன் இந்த பாருமா உன் புருஷன் கூட பார்க்க மாட்டேன் அடி பிச்சு கூட பிச்சு நானே பாக்குறது இல்ல மாமா ரெண்டு போடுங்க அவரை என்ன இன்னைக்கு காலேஜ்ல ஸ்டூடண்ட்ஸே காணோம் என்ன தம்பி யார பாக்கணும் சார் இன்னைக்கு காலேஜ் இல்லையா பரிச்சை வருது இல்ல அதனால படிக்கிறதுக்காக 20 நாள் லீவ் விட்டுருக்காங்க நாங்க ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கோம் அப்போ 20 நாளுக்கு பிருந்தாவை பார்க்கவே முடியாதா ஏன் பார்க்க முடியாது வீட்டுல படிச்சுட்டு தானே இருப்பா அங்க போய் பார்ப்போம் பட் வீட்டுக்குள்ள எப்படி போறது டேய் உன்னை என்ன நிரந்தரமாவா போஸ்ட்மேன் வேலை பார்க்க சொல்றாரு ஏதோ அவர் ஃப்ரெண்டு பஷீர் 2 மாசம் மெடிக்கல் லீவ்ல போறாரு அந்த 2 மாசத்துக்கு தானடா பாக்க சொன்னாரு அதுவும் என்ன செங்கல்பட்டுலயா போய் பாக்க சொன்னாரு இந்த அருக்கு கே கே நகர் அங்க தானடா பாக்க சொல்றாரு பாத்துருவோம் டிங் 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 லவ் பர்ட் படிச்சிட்டு இருக்கு ஹலோ எஸ் பிருந்தாங்கிறது நானா மேடம் உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்டர் லெட்டர் வந்திருக்கு மேடம் இதோ வரே வாட் இஸ் திஸ் இது லெட்டர்ங்க இதுல ஒரு சைனுங்க ஓ வாடா வெளியில இந்தாங்க மேடம் தேங்க் யூ மேடம் ஹலோ ஹலோ என்ன உள்ள ஒண்ணுமே இல்ல உள்ள ஒண்ணுமே இல்லையா அதுக்கு நான் என்ன மேடம் பண்ண முடியும் எஸ் பிருந்தாங்கிறது நீங்க தானே ஆமா டோர் நம்பர் 10 இதுதானே ஆமா 29 கிராஸ் ஸ்ட்ரீட் கேக்க நகர் இதுதானே ஆமா அப்புறம் என்ன சரியான அட்ரஸ்ல தானே வந்து சேர்த்திருக்கேன் இப்ப லெட்டர் வரலன்னா நீங்க என்ன கேட்கலாம் ஆனா உள்ள ஒண்ணு இல்லன்னா நீங்க படைச்சவனா தான் போய்
என்ன இருக்குதுன்னு டெஸ்ட் பண்றான். இதை இப்படியே விட்டுறாம உங்க அப்பா கிட்ட சொல்லி மொளையிலே கிளியறிஞ்சிருங்க. அப்பா கிட்டயா? ஆமா மேடம். வேணாம் வேணாம், அப்பாவே டென்ஷன்ல இருக்காரு. இந்த மேட்டர் நானே டீல் பண்ணிக்கிறேன். அப்பாடா, அப்பா மேட்டர் சால்வ். என்ன சொன்னீங்க? நம்ம மேட்டர் நம்ம தான் மேடம் சால்வ் பண்ண முடியும், அதான் சொன்னேன். ஆமா ஆமா. என்ன எழுதணும் நினைச்சா ஏன் எழுதாம விட்டான்? அத என்ன கேட்டா? உங்களுக்கு கேக்கல சார். இல்ல, என்ன கேட்ட மாதிரி இருந்தது. ஓ மேடம், ஒரு சஜஷன். வாட்? தனியா உட்கார்ந்து திங்க் பண்ணி பார்த்தா எல்லாமே புரியும். அது உங்களுக்கு தெரியும், நீங்க கிளம்புங்க. ஓகே மேடம். பிருந்தா மேடம், போஸ்ட். கரெக்ட்டா கதவுக்கு பின்னாடில இருந்து வருவாளே. ஆ, வந்துட்டா. என்ன லெட்டர் மேடம்? மறுபடியும் ரெஜிஸ்டர் லெட்டரா? மேடம், உங்க முகம் ஏன் இவ்வளவு டல்லா இருக்கு? ராத்திரி ஃபுல்லா தூங்காம அவன் என்ன எழுத நினைச்சிருப்பான், ஏன் எழுதாம விட்டான்னு திங்க் பண்ணி பாத்துட்டு இருந்தீங்களா? அது எப்படி உங்களுக்கு தெரியும் மேடம்? நானே அந்த மேட்டர் பத்தி திங்க் பண்ணும்போது நீங்க திங்க் பண்ணாம இருந்திருப்பீங்களா? நீங்க எதுக்கு திங்க் பண்றீங்க? நான் எப்பயுமே மத்தவங்களோட ப்ராப்ளத்தை ஏன் ப்ராப்ளமா எடுத்துப்பேன், அதனாலதான் திங்க் பண்ணேன். என்ன என்ன திங்க் பண்ணீங்க? உங்க முகத்தை பார்த்தா அவனுக்கு கற்பனை இல்லைன்னா தோணிருக்குமோ, அத நான் திங்க் பண்ணி பார்த்தேன். அவன் கற்பனை இல்ல என்ன தோணிருக்கும்? கொஞ்சம் ஓபனா இருக்கும், பரவாயில்லையா? ஓபனாவா மேடம்? பொம்பளைங்க மாதிரி எங்களுக்கு மறைச்சு மறைச்சு பேச தெரியாது மேடம். We are all open type, அதனால கொஞ்சம் ஓபனா தான் இருக்கும். சரி சரி, கொஞ்சம் குறைச்சு சொல்லுங்க மேடம். உங்க முகம் இருக்கு பாத்தீங்களா, முகம் அது ஒண்ணு போதும் மேடம். அதை பார்த்துக்கிட்டே இருந்தா பசியே எடுக்காது மேடம். நாளைக்கு உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா? எனது உங்களுக்கும் எனக்குமா மேடம்? உங்களுக்கும் எனக்குனா உங்களுக்கு எனக்குமா, அதெல்லாம் நடக்கிற காரியமா மேடம்? உங்களுக்கும் அவனுக்கு மேடம், அவன் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் பேசிட்டு இருக்கேனா. உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் கோவம் வந்து அடிக்க கை வாங்கடா நினைச்சீங்க? அந்த நேரம் பார்த்து லேசா ஒரு சிரிப்பு சிரிச்சீங்கன்னு வச்சுங்க, என் கை ஆட்டோமேட்டிக்கா கீழே போயிடும். அவ்வளவு பவர் உங்க சிரிப்புக்கு. அப்புறம் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க, இந்த முகத்துல பிடிக்காத ஒண்ணு இருக்குன்னா அது இந்த ரெண்டு நொள்ள கண்ணு தான். இந்த கண்ணை பத்தி அடுத்த லெட்டர்ல நான் பேசுறேன். சி, எழுதுறேன். ஏன் கண்ணியா பிடிக்கல உங்களுக்கு மேடம்? எனக்கு பிடிச்சிருக்குது மேடம், அவனுக்கு பிடிக்கலையா மேடம்? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? உங்களுக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்காம இருக்கலாம், எனக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், நம்ம ரெண்டு பேருக்கு பிடிச்சது அவனுக்கு பிடிக்காம இருக்கலாம். இப்படி வேறிய சாட்ச் உள்ளது தானே மேடம் இந்த வேர்ல்டு. நோண்டி நோண்டி கேட்டுட்டு இருந்தா இதுக்கு தான் வந்தமா, லெட்டர் கொடுத்தமா, போனமான்னு இருக்கணும். மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்ச பாருங்க, அதான் அதான் இப்படி. சரி சரி, இந்தாங்க உங்களுக்கு இன்னொரு ரிஜிஸ்டர் லெட்டர் வந்திருக்கு, இந்தாங்க கையெழுத்து போட்டு கொடுங்க. தேங்க்ஸ் பாபா. பாம்பு கேம் போந்துருச்சேன். ஓட்டு எந்த பக்கம் இருக்கா? ஹலோ, என்னங்க? என்னமோ பிடிக்காத கண்ணு பத்தி எழுதிருப்பான்னு சொன்னீங்க, ஒண்ணுமே எதாம் அமைச்சிருக்கான். இதுக்கு தான் இவ்வளவு அவசரமா வாங்குறீங்களா? உங்க அவசரத்துக்குலாம் நம்மளால வேலை செய்ய முடியாது. சி, ஐ மீன் பதில் சொல்ல முடியாது. உங்க கண்ணை அவனுக்கு பிடிக்கலன்னு நீங்க திங்க் பண்ணி பாருங்க, நம்மளுக்கு நாலு தெரு பாக்கி இருக்குது. வாட்டா பாய். அம்மா தாயே, லவ் லெட்டர் வந்திருக்குமா? நானா சொல்லாமா? நல்லா தானே இருக்கு. இந்த கண்ணு ஏன் பிடிக்கலன்னு சொன்னாங்க. பாய் பிருந்தா. பிருந்தா, ஹலோ. ஓ, இங்க உட்கார்ந்து ஆட்டிட்டு இருக்கீங்களா? போயிருங்க. தாராளமா காட்டிடுவோம்.
அது வேற ஒண்ணு இல்ல, அவனுக்கு பிடிச்சிருக்கு. பட் அவனுக்கு பிடிச்ச விஷயத்த பிடிக்கலன்னு சொல்லி உங்களை இன்டைரக்டா குழப்பறான். சரியான ஆரப்பைத்தியமா இருப்பான் போல இருக்கு. சீக்கிரம் லவ் பண்ணிடுந்தா இல்லாட்டி முழு பைத்தியம் ஆயிடுவேன். தெரிஞ்சிட்டீங்களா? இன்னும் குழப்பத்துலதான் இருக்கீங்களான்னு யோசிச்சேன். எங்க தள்ளி விடுறான்? மறுபடியும் குழப்பத்துக்கு அமைச்சிருக்கானே. இப்ப என்ன அந்த லெட்டர்ல என்ன எழுத நினைச்சிருப்பான் நான் திங்க் பண்ணி சொல்லுமா? இல்ல அது வந்து நிழ்த்தா அது சொல்லுங்க என்ன அர்த்தம்? நானே அவன மாதிரி வேலை வட்டி இல்லாதவன்னு நினைச்சிட்டு இருக்கான். அவன் அவன் பிற லெட்டருக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு கோவம் உங்க மேல இல்ல பிருந்தா? அந்த மோட்டர் லெட்டர் நாய் மேலதான் பிருந்தா? ஏதாவது எழுதி அனுப்புறான பாத்தீங்களா? மனசுல டென்ஷன் பண்ணிக்கிட்டு. சாரி பிருந்தா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் நாளைக்கு மீட் பண்ணுவோம். நாளைக்கு எதுக்கு? லெட்டர் வந்தாங்க. அவன் மொட்டை என் கையில கிடைக்கட்டும், அவனை கைமா பண்ணிடுறேன். எங்கடா இருக்க நீ? நீ வந்து பிருந்தா கிட்ட மாட்டிக்கடா, அவனை கண்டிப்பா எடுத்துப்பாடா. பிருந்தா, 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 பிருந்தா. என்ன? ஆல்ரெடி வெயிட்டிங்க? நான் சும்மா நின்னு இருக்கேன். உங்களுக்கு ஒரு மேட்டர் தெரியுமா? என்ன? உங்களுக்கு மொட்டை லெட்டர் அனுப்பிச்சான்ல? ஆமா. அவனை நான் கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம ட்ரிப்ளிகன்ல ட்ரிப்ளிகன் அங்க தங்கி இருக்கிறதா மெசேஜ் வந்தது. போய் பார்த்தா கதவு பூட்டி இருக்கு. நான் வரேன் தெரிஞ்சு எஸ்கேப் ஆயிட்டான் போல இருக்கு. ஆனா அவன் போட்டோ எடுத்துட்டு வந்திருக்கு தெரியுமா? ஆள் எப்படி இருக்கா? இதுக்கு நம்மளால பதில் சொல்ல முடியாதுப்பா. ஏன்னா பொண்ணுங்க டேஸ்ட் நமக்கு இன்னும் குழப்பத்துலதான் இருக்கு. நிஜமாங்க, ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு பிடிக்கும் நினைப்போம், நீங்க சின்னதே போதும்பீங்க. சின்னதே போதும் நினைச்சா உங்களுக்கு வேணும்பீங்க. ஐ மீன் அழகு சொன்ன அழகு அழகு அழகு. ஆஹா, முதல்ல அந்த மொட்டை பைய போட்டோ வைக்காமீங்க. எஸ் பாருங்க அந்த மொட்டை பண்டாரத்தை. ஹலோ, என்ன விளையாடுறீங்களா? ஆமா, நீங்க பெரிய பிளே கிரவுண்ட், அதுல நாங்க விளையாடுறதுக்கு. நான் ஏங்க உங்ககிட்ட விளையாடுறேன்? அந்த ரூம்ல அந்த போட்டோ கிடந்துச்சு, அவன் ஸ்கூல் போட்டோ நினைச்சு கொண்டு வந்துட்டேன். ரூம் தான் பூட்டி இருந்ததுன்னு சொன்னீங்க? ரூம் பூட்டி இருந்ததுங்க, ஆனா ஜன்னல் திறந்து இருந்ததுல. ஏங்க, ஒருவேளை அவன் பையன் படிக்கிற ஸ்கூல் போட்டோ இருக்குமோ? கல்யாணம் வர ஆயிடுச்சு அவனுக்கு, சும்மா போல டென்ஷன் பண்ணாதீங்க. நீங்க என்ன டென்ஷன் ஆவாதீங்க பிருந்தா, அவன தான் நான் மிஸ் பண்ணிட்டேன். பட் அவன் அனுப்பிச்ச லெட்டர் மிஸ் பண்ணவேனா? கொண்டு வந்துட்டேன் பாத்தீங்களா? இது மொட்டை லெட்டர் தானா இல்லாட்டி இல்லையாச்சும் ஏதாவது எழுதி இருப்பானா? ஆமா, எழுதி கிழிச்சிருப்பான். வழக்கம் போல வெள்ளை பேப்பரை தான் அனுப்பிச்சிருப்பான். நீங்க கிழிச்சு பார்த்தா நீங்க டென்ஷனா என்ன கிழிச்சிருவீங்க. அதனால இதுல ஒரு கழுத்து மட்டும் போட்டு கொடுங்க, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்து நானே டென்ஷன் ஆகிறேன். அதுவும் சரிதான், பேனா விடுங்க. எடுத்துருவோம் பேனாவை. போடுங்க சைன் போட்டாச்சுல உள்ள போ. என்னாச்சு? எழுதி இருக்கான். சும்மா கதை விடாதீங்க. நிஜமாங்க? அப்போ எழுதி இருக்கிறது படிங்க பாக்கலாம். இது உங்களுக்கு வந்த லெட்டர், நான் படிச்சா அவ்வளவு நாகரிகமா இருக்காது. சும்மா கதை விடாதீங்க, அதுல ஒண்ணு எழுதல, அதனால தான் நீங்க மழுப்புறீங்க. ப்ராமிஸா எழுதி இருக்குதுங்க. அப்ப படிங்க. அப்ப ஓகே. இன்னமே பிந்தா, எப்படி இருக்கிற? நான் தான் மெய்யாலுமே மந்திரமூர்த்தி எய்திர. இன்னடா இவன் மூணு தப்பா மொட்டை கடைதாசி குத்திக்கின்னு இப்ப மொட்டை எய்திக்கிறான்னு பாக்கிறியா? டயலமே மே உன்னாண்ட உன் மூக்கு பிச்சிக்குது, உன் மொழி பிச்சிக்குது. இன்னாத்துக்கு வய வயன்னு பேசிக்கின்னு மொத்தத்துல மேல இருந்து கீழே வரைக்கும் எல்லாமே சூப்பர்மே. அது மாதிரி என்ன உனக்கு பிச்சிக்குதா? அச்சி கஸ்மால ஊஞ்சிய காட்டாம பிச்சிக்குதா பிச்சிக்குதான்னு கேட்டா என்ன சொல்றது அப்படிங்கிறியா? ஸ்டாப் இட். ஏவ ஏவ என்ன பெரிய டீசன்ட்டா ஏதோ சொன்னீங்க, இவ்வளவு சாக்கடை எழுதிருக்கா? அதானே, இவ்வளவு கலீஜா இருக்கா? மேல இருந்து கீழ நல்லா இருக்கு. ஐ மீன் கீழ சங்க தமிழ் எழுதிருக்கா, படிக்கவா? சரி சரி படிங்க. ஓகே. எனக்கு பிடித்த பிருந்தாவுக்கு என்னை உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ என்ற சந்தேகத்தில் இருக்கும் நான் எழுதுவது. பிருந்தா,
நான் உங்களை மனசார நேசிக்கிறேன். என்னுடைய இந்த காதல் பனித்துளிய போல ரொம்ப ரொம்ப சுத்தமானது. நீ மட்டும் என் வாழ்க்கையில துணையா வந்தா என் வாழ்க்கை பிரகாசமா ஜொலிக்கும்னு நான் நம்புறேன். அப்புறம் என்னை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நாளைக்கு காலையில அண்ணா நகர் பெருமாள் கோயிலுக்கு வந்துருங்க. அங்க ஒரு ஆஞ்சநேயர் சிலை இருக்கும், அவருக்கு ஒரு வேண்டுதல் மாலை சாத்திருப்பாங்க, அதுல ஒரு மஞ்சள் கலர் சீட் இருக்கும், அத பிரிச்சு பார்த்தா அதுல நான் தெரிவேன். இப்படிக்கு நான் அதுல அப்படியே எழுதிருக்க நம்ப மாட்டீங்களே. இந்தாங்க நீங்களே படிங்க. அப்புறம் நீ லெட்டர் படிங்க, நான் அப்படியே கிளம்புறேன். நாளைக்கு கோயிலுக்கு போறீங்கல்ல, அதனால முடிவு பண்ணல. நீங்க போங்க, போகாம இருங்க, நம்மால நான் பார்க்க போறேன்பா. ஒரு ஆஞ்சநேயர் சிலை இருக்கும், அவருக்கு ஒரு வேண்டுதல் மாலை சாத்திருப்பாங்க, அதுல ஒரு மஞ்சள் கலர் சீட் இருக்கும், அத பிரிச்சு பார்த்தா அதுல நான் தெரிவேன். கண்களை மூடிக்கொண்டு 10 வரை எண்ணவும், பிறகு கண் திறந்து பார்த்தால் உன் எதிரில் நான் இருப்பேன். அடிக்காம பாத்துக்க. என்னது இது? அதான் கோயில் வரைக்கும் வந்தாச்சுல, அப்புறம் என்ன கோவம்? உங்களுக்கு என் மேல அது இருந்தா? எது? அது 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 லவ், லவ். அந்த லவ் த்ரீ ரோஸ் ஸ்ட்ரீமா ஸ்ட்ராங்கா இருந்தா? நாளானிக்கு சாயங்காலம் 5 மணிக்கு பெசநகர் பீச்சுக்கு வந்துருங்க, அங்க போடுவோம் சண்டை. போடலாம் சண்டை, 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 கோழி சண்டை. ஓகே பாய், சி யூ, டேக் கேர், அதாவது உடம்பு பாத்துங்க. ஓகே சி யூ. டேவ் 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 டேவ். வீட்ல இருந்து அத தொட இத தொடன்னு சொல்லிட்டு இருப்பாங்களே. திங்கற சத்துக்கு அதே பண்ணு. டே போ, போடா மாட்டி. வந்து வாட்ச் இருக்குது பாரு. நீ மட்டும் என் வாழ்க்கையில துணையா வந்தா என் வாழ்க்கை பிரகாசமா ஜொலிக்கும்னு நான் நம்புறேன். மாத்திரை சாப்பிட மறந்துட்டியப்பா. இந்த 55 வருஷமா டாக்டர் மருந்து மாத்திரை போகாம இருந்தேன். இன்னைக்கு இந்த சனியை இப்படி பண்ணிட்டு ஓடிச்சோ, அண்ணில இருந்து இந்த மருந்து மாத்திரை சனியை என்ன பிடிச்ச ஆட்டு. ஆ
ஸ்வேதா நீ படிச்சு என்ன மாவ போற? பெரிய டாக்டர் ஆகி அப்பா கோச்சு போடு போறேன். வெரி குட் வெரி குட். அப்பா நினைச்சதே நீ சொல்ற. ஆனா மெதுவா ஊசி போடுமா? அப்பாவுக்கு வலி குள்ள. பிருந்தா நீ என்ன ஆக போற? நானும் பெரிய டாக்டர் ஆகி அப்பாக்கு ஊசி போட போறேன். ஐயோ ரெண்டு பேரும் ஊசி போட்டா அப்பா கை வலிக்குமே. நீ இன்ஜினியர் ஆடு. இன்ஜினியர்னா? வீடெல்லாம் கட்டுவாங்களே. நானிக்கு பீச்ல கட்டனே மணல் வீடு. அதா அது குட்டி வீடுமா? பெரிய வீடா கட்டணும். சரியா? சரிப்பா நானும் இன்ஜினியர் ஆகுறேன். சரி சரி. ஃபேன் தொடக்க சொன்னா பேண்டேஜ் போட்டு படுத்துக்கிறது பாரு. நல்ல வேலை ஃபேனுக்கு எதுவும் ஆகல. கேட்ட அப்படி கத்துற? இவ்ளோ சூடா காதுல வச்சா கத்தவன் என்ன பண்ணுவாங்க? சரி என்ன அது கஷாயம் அங்கங்க அடிபட்டிருக்குல. இதுக்கு அந்த உடம்பலியே தாங்கலாம். பெஸ்ட் போ. அனு என்ன இங்க வா. ஏன் என்னடா இங்க வா. ஏன் ஐயோ வந்துட்டேன் சொல்லு. வா இங்க உட்கார். எதுக்கு? அட உட்கார. உட்காந்தாச்சு சொல்லு. அனு நீ யாரையாவது லவ் பண்றியா? என்னது? இல்ல யாரையாவது லவ் பண்றியான்னு கேட்டேன். அப்படிலாம் ஒண்ணு இல்ல. சும்மா பொய் சொல்லாத. என்னனே கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் பிறந்ததுல இருந்து என் கல்யாண செலவுக்கு நான் அப்பா உண்டியில பணம் சேர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் வயசுக்கு வந்த நாள்ல இருந்து எனக்கு ஒரு நல்ல வரன் கிடைக்கணும்னு அம்மா கோயில் கோயிலா போய் வேண்டிக்கிறாங்க. இப்படி அம்மாவும் அப்பாவும் சதா என்ன பத்தி நினைச்சிட்டு இருக்கப்போ நான் எதுக்கு இன்னொருத்தனை பத்தி நினைக்க போறேன்? இன்னொரு விஷயம் யோசிச்சுப்பாரு. எனக்கு எந்த கேர்ள்ஸ் காலேஜ்ல சீட் கிடைக்காம கோயில் காலேஜ்ல சீட் கிடைச்சப்போ வீட்டுல இருக்க எல்லாரும் பயந்தாங்க. ஆனா நீ ஒரு ஆளு தான் அவங்க எல்லாரும் பைத்தியம் போக்கி என் மேல நம்பிக்கை வச்சு என்ன கோயில் காலேஜ் சேர்த்து விட்ட. அந்த நம்பிக்கை நான் வீணாக்க விரும்பலன்னு. அதை விடுனே. உங்களை விடவா நான் நல்ல ஒரு மாப்பிளைய தேர்ந்தெடுத்துட போறேன். கண்டிப்பா நீ எனக்கு நல்ல மாப்பிளைய தான் தேர்ந்தெடுப்பேன். நாலு பேர் மெச்சுற மாதிரி தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இதுக்கு நடுவில் காதலாவது கத்திரிக்காவாது. அண்ணே அண்ணே என்னண்ணே? ஒண்ணும் இல்ல நீ போய் படுப்போ. ஓ என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கியா? நான் தான் உன்ன கண்டுக்கவே இல்லைல்ல. அனு என்ன செய்ய வேண்டிய கடமை இருக்குல்ல. இந்த பொறுப்பெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம காதல் கீதலும் சுத்திட்டு இருக்குமே. ரொம்ப தேங்க்ஸ் பிருந்தா நீ இங்க வந்ததுக்கு. உனக்கு ஒரே குழப்பமா இருக்கலாம். யார் இவன்? எதுக்காக நம்ம பின்னாடி சுத்திட்டு இருக்கான்னு இப்ப நான் ஒரு உண்மையை சொல்லிடுறேன். நான் பார்ட் டைம் டிடெக்டிவாக ஒரு ஏஜென்சியில் ஒர்க் பண்ணேன். அப்போது நீ யாரையாவது லவ் பண்ணுறியான்னு பார்க்க சொல்லி கமிஷனர் சீனிவாசன் சார் என்னை அமுச்சு வச்சார். ஏதோ ஃப்ரெண்டுக்காக பண்ணுற ஹெல்ப்புன்னு சொன்னார். சரின்னு நானும் நீ யாரையாவது லவ் பண்ணுறியா லவ் பண்ணுறியான்னு உன்னை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன். கடைசியில் என்ன அறியாமலே நானே உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு மேலே நீ என்னை பற்றி என்ன நினைக்கிறியோ அதை தாராளமாக சொல்லலாம். பேச்சுக்கே இடம் இல்லைன்னு இருந்த. ஏன் தெரியுமா? எங்க அப்பா எனக்கு பேச்சு கூட சரியா வராது. வயசுல என்னையும் எங்க அக்காவையும் விட்டுட்டு எங்க அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க அப்பா வசதிகள் இருந்தோ உணர்ச்சிகள் நிரம்பிய அந்த வயசுலயும் மறு கல்யாணமே பண்ணிக்கல. எங்களுக்காக பெத்த பிள்ளைங்கதான் முக்கியம்னு ஒரு தாய்க்குரிய அக்கறையோட எங்க அப்பா எங்களை வளர்த்தாரு. அவருடைய கனவே எங்க அக்கா டாக்டர் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும்னு தான். அதன் மூலம் பல குடும்பங்கள் எங்களை நம்பி வாழுங்கிற ஒரு சேவை மனப்பான்மையோட தான் எங்க அப்பா எங்களை வளர்த்தார். ஆனா
எங்க அப்பாக்கு எங்க அக்கா தந்த பரிசு என்ன தெரியுமா? ஹார்ட் அட்டாக். ஆமா, எவனோ ஒருத்தன் கூட எங்க அக்கா ஓடி போயிட்டா. நானும் அந்த மாதிரி பண்ணிடக்கூடாதுன்றதுல ரொம்ப உறுதியா இருந்தேன். ஒன்ன பாக்குற வரைக்கும் என்னைக்கு ஒன்னு மீட் பண்ணனும், அப்பவே அந்த உறுதி கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடுச்சு. நீ என் வீட்டுக்கு வந்து லெட்டர் வச்சு விளையாட ஆரம்பிச்ச மறுநாளே எனக்கு தெரிய வந்துருச்சு, அந்த லெட்டர் அமிச்சதே நீதான்னு. ஒத்துக்க வச்சு என் நிலைமைய தெளிவுபடுத்தணும்னு தான் நானும் ஒண்ணும் தெரியாத மாதிரியே நடிச்சேன். ஆனா நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொன்ன விதம், விலாங்கு மீன் மாதிரி எதுலயுமே மாட்டிக்காம நழுவி நழுவி போன உன் புத்திசாலித்தனம், உன் இனிமையான அணுகுமுறை, இது எல்லாமே என்ன அறியாமலேயே உன்னை நேசிக்க வச்சிருச்சு. எஸ் ஐ லவ் யூ. நான் உன்ன மனப்பூர்வமா விரும்புறேன். அதை விட அதிகமா நான் எங்க அப்பாவை நேசிக்கிறேன். எனக்கு எங்க அப்பா தான் எல்லாமே. எங்க அப்பாவை மீறி என்னால எதுவுமே செய்ய முடியாது. அவ்வளவு பாசமா வளர்த்த எங்க அப்பா கிட்ட நம்ம காதல சொல்ற சக்தி எனக்கு இல்ல. ரெண்டாவது பொண்ணு இப்படி பண்ணிட்டாளேன்னு நெஞ்சு புடிச்சுக்கிட்டு என்னை விட்டு போயிடுவாரோன்னு பயமா இருக்கு. எனக்கு எங்க அப்பா வேணும், அதோட நீயும் எனக்கு வேணும். ஒன்னும் ஒன்னும் பாதிக்காம நீங்க ரெண்டு பேரும் எனக்கு வேணும். இதுக்கு என்ன வழி எனக்கு ஒண்ணுமே புரியல, ஒரே குழப்பமா இருக்கு. நான் ரொம்ப தெளிவா இருக்கேன் பிருந்தா. இனிமே நம்ம ரெண்டு பேரும் என்ன செய்யணுங்கிறதுல எனக்கு இருந்த சந்தேகம் எல்லாம் நீ என்ன லவ் பண்றியா இல்லையாங்கிறது தான். இப்பதான் நீ தெளிவா சொல்லிட்டியே நீ என்ன லவ் பண்றேன்னு. இப்ப என் முடிவை சொல்லிடுறேன் பிருந்தா. பாக்கெட்ல காசு இல்லாத நானும் படிப்பை முடிக்காத நீயும் ஒன்னு சேர்ந்தா எதிர்காலம் என்னாவும் யோசிச்சுப்பாரு. மூத்த பொண்ணு மேட்டர்ல நொந்து போயிருக்கிறவங்க அப்பா நீ என்ன லவ் பண்றத கேள்விப்பட்டா என்ன ஆவாரு நீ என்கிட்ட சொல்லிட்ட. எனக்கோ கல்யாண வயசுல ஒரு தங்கச்சி இருக்கான், அவளுக்கு ஒரு நல்ல வழி காட்டாம காதல் கீதல்னு பொறுப்பு இல்லாம சுத்திட்டு இருக்கேன். எனக்கு விருப்பம் இல்ல. அதனால நம்ம ரெண்டு பேரும் லவ்ங்கிற விஷயத்த கொஞ்ச நாளைக்கு ஒதுக்கி வச்சிருக்கோம். அதுக்கு பதிலா ஆளுக்கு ஒரு குறிக்கோளை கையில எடுத்துக்க போறோம். உன்னுடைய குறிக்கோள் படிப்புல முதல் மாணவியா வந்து உங்க அப்பா நினைச்ச மாதிரி பெரிய இன்ஜினியர் ஆகி பெருமை சேர்க்கிறது. என்னுடைய குறிக்கோள் உங்க அப்பாக்கு ஈக்குவலா வசதியில பெரிய ஆளாகி என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறது. என்னைக்கு நம்மளோட இந்த ரெண்டு குறிக்கோள் நிறைவேறுதோ அந்த நாள் நானே நேரா வந்து உங்க அப்பா கிட்ட முறப்படி உன்னை பொண்ணு கேட்பேன். அப்போ உங்க அப்பா கண்டிப்பா நம்ம காதல ஏத்துப்பாரு. அது வரைக்கும் நம்ம ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பேசிக்க கூடாது. பார்க், பீச், ரெஸ்டாரண்ட்னு எந்த பப்ளிக் பிளேஸ்லயும் மீட் பண்ணக்கூடாது. எனக்கு ஒண்ணு தெரியணும், உனக்கு என்ன தெரியணும், பொது இடங்கள்ல காட்டிக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு டெலிபோன்ல கூட ஹலோ சொல்லிக்கூடாது. உனக்கு இதுல சம்மதமா? இதுவரைக்கும் எனக்கு உன் மேல காதல் மட்டும்தான் இருந்தது. இப்ப பெரிய மதிப்பே ஏற்படுத்திட்ட. அதுக்காக இவ்வளவு பெரிய இடைவெளி தேவையா? எஸ், இந்த இடைவெளி தான் நம்மளை கடைசி வரைக்கும் சேர்த்து வைக்க போற பாலம். நம்ம கடைப்பிடிக்க போற இந்த விரதம் கண்டிப்பா நம்ம காதல சேர்த்து வைக்கும். என்ன சொல்ற? எனக்கு இதுல சம்மதம். அப்படின்னா இந்த நிமிஷத்துல இருந்து இந்த இடைவெளி ஆரம்பிக்குது. ஆல் தி பெஸ்ட் பிருந்தா. All the best, Vinod. பார்க்கலாம். தேவியை காணவில்லை என்றாலும் அவள் நன்றாக இருப்பாள் என்று. என்னப்பா? எனக்கு ஒரு டவுட் சார். டவுட்டா? எதுலடா கண்ணா? வேற எதுல? கம்பராமாயணத்துல தான். கம்பராமாயணத்துல உனக்கு டவுட்டா? பெருசா ஒண்ணு இல்லங்க சார், ஒரே ஒரு சந்தேகம் தான். என்ன டவுட்ப்பா? கேளுப்பா. இப்ப நான் கேக்குறேன் சார்,
ராமாயணத்துல ராவண. ஆமா அவன்தான் வில்ல. ஏன் கேள்வி அது இல்ல சார். அப்புறம் ராவண சுகப்பிரசவத்துல பிறந்தானா இல்ல ஆபரேஷன் பண்ணி பிறந்தானா? இப்ப சொல்லுடி பதில. இந்த ராவண கம்யூனிட்டியாலே நேக்கே பிரச்சனை வந்து கொடுத்தே. என்ன சார் இந்த கேள்விக்கு இவ்வளவு நேரம் யோசிக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எனக்கு தெரியுமே வேஷா தெரியும். ராவண தெய்வீக குழந்தையோ, அவ அம்மாக்கு சுகப்பிரசவத்துல தான் பிறந்தான். உங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க அம்மாக்கு நீங்க தான் பிரசவம் பாத்தீங்களா? இந்த புக்ல போட்டிருக்கா? இங்க பார், இந்த கேள்வி கரெக்டான பதில நான் சொல்றேன். ராவண ஆபரேஷன் பண்ணி தான் பிறந்திருப்பான். எப்படின்னு கேக்குறியா? மெடிக்கல் பேசிட்டு இருக்கிற இந்த காலத்திலேயே ஒத்த தலையோட பிறக்கிற குழந்தையை ஆபரேஷன் பண்ணி தான் பிறக்குது. ராவணனும் பத்து தலையோட பிறந்தவன், அதுவும் மெடிக்கல் பேசிலிட்டில தான். அந்த காலத்துல அவன் எப்படி சுகப்பிரசவத்தை பிறந்திருக்க முடியும்? யோ என்ன மறைக்கிற, தெரியலன்னா தெரியலன்னு சொல்லணும். சும்மா அந்த பம்மாத்தெல்லாம் பண்ண கூடாது. பெரிய கூழ் இவரு கரைச்சு குடிச்சானா? கரைச்சு வாடகைக்கு வீடு கொடுத்தா ஏன் வாயிலே பீ தடவையா நீ? தண்ணி கட்ட டீ கொடுத்துருக்கேன். டே 16 எப்படா வந்த? ஜஸ்ட் 1 hour தான். வாடா வளர்ந்து கட்டோன வா. எப்பா பார்ட்டி வந்தாச்சு, ரெண்டு ஆலிஸ் போடு உக்காரு. ஏன்டா அவள் லேட்டு? லேட் ஆயிடுச்சுரா, வேற என்ன. ஆமா ஊட்டிக்கு போயிருந்தியே, நம்ம ராமலிங்க எப்படிரா இருக்கான்? முக்கியமா வளர்க்குற குதிரைங்களா எப்படிரா இருக்கு? எல்லா குதிரையும் சூப்பரா இருக்கு, ஒரு குதிரை மட்டும் 9 ஆயிடுச்சு. ஏன்டா? ஏதோ படாத இடத்துல பட்டுருச்சான், ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன்டா உனக்கு ஆன மாதிரி ஃபீல் பண்றேன்னு நான் தான் ஆறுதலா 4 வார்த்தை சொல்லிட்டு வந்தேன். சரி பிருந்தா கேஸ் என்னாச்சு? நீ போன அன்னைக்கே அவ யாரையும் லவ் பண்ணலன்னு சொல்லி ஆபீஸ்ல ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிட்டேன். வெரி குட். அப்புறம் அந்த வேலையை கூட ரிசைன் பண்ணிட்டேன்டா. எதுக்குடா? போதும்டா மண்டை காஞ்சதுன்னா. இல்ல நீயே அந்த பொண்ணோட ஜிஜிங் ஜிஜிங் இதானே வேணாங்கிறது? ஐ அப்ப நான் இல்லாத ஒரு வாரம் என்னடா பண்ணிட்டு இருந்த? பிசினஸ் பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். ஏதாச்சும் மாட்டுச்சா? நான் பிசினஸ் பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன்னு சொன்னேன். நானும் பிசினஸ்ல ஏதாவது மாட்டுச்சான்னு தான் கேட்டேன். ஓ அப்படி கேட்டியா? டேய் டி நகர்ல ஒரு கடை விலைக்கு வந்தான்டா, இந்த பேப்பர்ல பார்த்தேன். என்ன பிசினஸ் பண்றதுன்னு அப்புறம் யோசிக்கலாம். இப்போ நாம அந்த கடைக்கு போறோம். ஓகே. இந்த கடையை வாங்குறவங்க இதே இடத்த துணி வியாபாரம் பண்ணா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்ன இந்த துணி வியாபாரத்தை அந்த அளவுக்கு நேசிக்கிறவண்ணா? சார் நீங்க சொன்னதுக்கு நான் ஒத்துக்கிறேன். கொஞ்சம் என்ன விலைன்னு சொன்னீங்கன்னா. மற்றவங்களுக்கெல்லாம் 8 லட்சம் ரூபா சொல்லிக்கிட்டு இருந்தேன், உங்களுக்காக 1 லட்சம் ரூபா குறைச்சி 7 லட்சம் ரூபாய்க்கு தர்றேன். கடை எடுத்துக்கிறீங்களா? இப்படி எல்லாருமே அமைதியா இருந்தா நான் கேட்ட கேள்விக்கு என்ன பதில்? ஏய் கொஞ்சரு கொஞ்சரு, எல்லாரும் ஒரு நிமிஷம் உள்ள வாங்க. ஏய் நீ இங்கே இரு. கேட்ட கேள்விக்கு சாயந்திரம் பதில் கிடைக்கும். தாய்மா வரமா? அப்பா வேணா சாயங்காலம் வந்து சொல்றேன்னு சொல்லுவாரு, ஆனா நான் அப்படி இல்லை. ஆபீஸ் விட்டு வந்த உடனே சொல்றேன், ஆனா ஆபீஸ் சாயங்காலம் தான் முடியும். அம்மா வரமா? வீட்டுக்காரமா வரமா? என்னமா உன்னு தரேன்னு சொல்லணும் இல்ல தர முடியாதுன்னு சொல்லணும்? இப்படி சஸ்பென்ஸ்ல விட்டு போனா? டேய் அதான் சாயங்காலம் வந்து பதில் சொல்றேன்னு சொன்னாங்கல்ல, தள்ளு. அம்மா உள்ள என்ன பேசிக்கிட்டீங்க? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். எனக்கு கிச்சன்ல 1000 வேலை இருக்கு, தள்ளு. தள்ளி நில்லுங்கடா. பைடி அடிக்கடி ஆபீஸ் வரணும். அதனால என்ன இருக்கு?
தாய்மா எல்லாரும் வந்திருக்காங்க பாரு. என்னடா வாங்க வாங்க. வணக்கம்மா. எங்களுக்கு எல்லாம் வருத்தமா தான் இருக்கு. நாங்க எவ்வளவும் எடுத்து சொல்லி கேட்காம உங்க வீட்டுக்காரரு வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டாரு. இன்னும் கொஞ்சம் சர்வீஸ் இருந்திருக்கலாம், ஆனா அவரு பிள்ளைதான் முக்கியம்னு சொல்லிட்டு பிடிவாதமா ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டாரு. காலையில போகும்போதே எங்க கிட்ட சொல்லிட்டு தான் போனாங்க. சரி சரி, மாடியில டிஃபன் ரெடியா இருக்கு, எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். வாங்க மாடிக்கு போங்க. தாய்மா எல்லாரையும் நல்லா கவனிச்சுக்க, நான் யூனிஃபார்ம் மாத்திட்டு வந்துடுறேன். போங்க போங்க. என்னப்பா ஏன்பா இந்த யூனிஃபார்ம் கழட்டவே உங்களுக்கு மனசு வரலையாப்பா? வேலையை எப்படிப்பா உதறி எரிஞ்சிட்டு வந்தீங்க? உன்னை இழந்ததாப்பா உன்னை பெற முடியும். அந்த இழப்பு என் பிள்ளைக்காக நினைக்கும் போது எனக்கு சந்தோஷம்தான்ப்பா. என்ன அது குழந்தை மாதிரி? இல்லப்பா, நீங்க என்னை திட்டும் போதெல்லாம் இவர் டார்ச்சர் தாங்க முடியலன்னு மனசுக்குள்ள எவ்வளவு திட்டிருக்கேன்ப்பா. இப்போதான் தெரியுது அந்த திட்டத்தினையும் என்ன மன்னிச்சிருக்கப்பா. ஒண்ணு இல்லடா, நான் ஒண்ணு நினைக்கலப்பா. அழாத சொன்ன கேள், அழாத அழாதப்பா. டேய் வினோத், உனக்கு பேங்க்ல மேனேஜர் லோன் சாங்ஷன் பண்றா, இமிடியட்டா 2 லட்சம் வாங்கி சொல்லிட்டாரு. என்னடா என்னப்பா உங்க வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் நினைச்சு அழுகுறானா? இதுக்குதான் நான் காலையிலே சொல்ல வேணாம் சொன்னேன். ஓகே ஓகே, இங்க பாருங்கப்பா, உங்க பணம் 3 லட்சம் ரூபாய், எங்க பேங்க் லோன் 2 லட்சம் ரூபாய், மீதி 2 லட்சம் ரூபாய்க்கு என்னப்பா பண்றது? ஆமாப்பா, அதான் என்ன பண்றது புரியல. அந்த 2 லட்சம் பணத்தை நான் தரேன்ப்பா. நான் என்ன, நான் இல்ல எங்க அப்பா கிட்ட சொல்லி வாங்கி தரேன். டேய், 1000 ரூபாய் சம்பளத்துல வேலை தேடிட்டு வா, 2 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு வந்திருக்கிற, அதெல்லாம் தர முடியாது. டேய் சந்தர பாண்டியா, டேய் அப்பா புரியாம பேசாதீங்கப்பா. 2 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கி என்ன 3 சீட்டை விளையாட போறேன்? பிசினஸ் தானே பண்ண போறேன்றேன், அதுக்காக கர்த்தமா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் நான் சொல்றேன், அதையும் பண்ணிக்கிறேன்னு தானே சொல்றேன். டேய் நீ கர்த்தவ கல்யாணம் பண்ணி சொல்ற, போதுமா? மாமா என்ன கர்த்தவ? கொஞ்சம் உள்ள வரீங்களா மாமா? கர்த்தவ காலிங். ஓ பர்மிஷன் தெரியா நீ, இல்லடா நான் உள்ள போக மாட்டேன் பாரு. டேய் செக்கா கேசான் பேசிட்டு இருக்கடா. எது எப்படியோடா, கர்த்தமா என்ன கல்யாணம் பண்ண சம்மதிச்சனால பணம் கடிச்சிருச்சு. ஆமா, நான் இல்லாத அந்த 1 வாரம் என்னடா நடந்துச்சு? யாரையாச்சும் லவ் பண்றியா? அச்சே அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இல்லடா எனக்கு தெரியாம அந்த 1 வாரத்துல யாருகிட்டயோ நீ மாட்டிருக்க. யார் அந்த பொண்ணு? டேய் அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இப்ப நான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் சும்மா இருக்கறியா? என்ன திங்கிங் சார்? இல்ல நம்ம கிராமத்து மக்கள் எல்லாம் ஜீன்ஸ் பேண்ட் போட்டு டிப் டாப்பா வந்தா வரந்தா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? மழை விழுந்த ஐஸ்
கட்டி கீழ விழும் கோணம் கட்டி நீ நடந்த தொடங்கி பட்டி கொத கொடுக்க ஜீனு ஜீனு போடு நீனு ஜீனு ஜீனு லபக்கு லபக்கு லாடு லபக்கு 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 லாடு லபக்கு ஜீன போடு தந்தா தனா பரோ பந்தா சந்தல தா சிந்தா பாடல நிலந்தா போடு போட கிழியாதப்பா நீ போடும் ஜீன்ஸ் சொல்ல சொட்ட இருந்தாக்கா மறைச்சிடு மாம்ஸ் லபக்கு லபக்கு லாடு லபக்கு 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 லாடு லபக்கு விழுலையா மேடம்? ஓ வினோதா, சாரிப்பா கவுண்டிங்ல இருந்த கவனிக்கல.
ஆமா அண்ணா எங்க அண்ணா லாக்கர் ரூம் போயிருக்கார் இப்ப வந்துருவாரு டேய் வினோத் பணம் வாங்க கூட லேட்டா வருவே சரி சரி மேனேஜர் உங்க கையெழுத்து வாங்கிடலாம் சரி வர மேடம் அண்ணன் கூப்பிடுறாரு Excuse me. உட்காருங்களா? Thank you. இன்னும் என் நம்பரை கூப்பிடவே மாட்டாங்களே. மூணு வருஷம் கேப் கேள்விப்பட்டிருக்கேன். மூணு அடி இடைவெளி. ஓகே ஓகே. எல்லோ அண்ட் கிரீன் காம்பினேஷன் சூப்பர். அப்படியே வயலு மாடுவோம் பார்த்த மாதிரியே இருக்கு. செயின் பார்த்தீங்களா? மலேசியா கோல்டு, ஊட்டி கேரட், அது பியூர் 22 கேரட். நல்லா இருக்கா? Excuse me. ஹீரோ மாதிரி இருக்கான், வில்லன் மாதிரி நம்மள மாதிரி இருக்கிறான். நம்ம தான் ஹீரோ. எஸ்கியூஸ் மீ மேட் மேடம், எஸ்கியூஸ் மீ, நான் ஐயோ தானும் படுக்க மாட்டான், தள்ளியும் படுக்க மாட்டேன். எந்த தானே டோக்கன் நம்பர் ஆறு, நம்மளால ஏன் போகுது? ஹலோ மேடம், 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 என் டோக்கன் நம்பர் தான் 6. நீங்க இல்ல சார், என் டோக்கன் நம்பர் 6. வேணா டோக்கன பாருங்க. நீங்க வேணா என் நம்பர் பாருங்க. ஏமா நம்பிக்கை இல்ல உங்களுக்கு? என்ன மேடம்? ஹலோ 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 ஹலோ, வெயிட் வெயிட், ஐ திங்க் நீங்க 9 னு நினைக்கிறீங்க. ஐ மீன் டோக்கன் நம்பர் 9 னு சொல்றீங்க சார். நல்லா பாருங்க, என் டோக்கன் நம்பர் 6. 6 6 சென்ஸ். ஓ, நான் சொல்ல நீங்க 9 னு இல்ல டோக்கன் நம்பரை சொன்னேன். ஐ அம் சாரி. சரி வாங்க போலாம். இருங்க சார், வரேன். மேடம், ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, நம்ம ஃபர்ஸ்ட் மீட்டிங்கே இவ்வளோ ப்ராப்ளமாக இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை, பட் இதுதான் ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் கேரி ஆன் யூ ஒர்க்கு. சரி வாங்க, இருங்க சார், நான் வெயிட் பண்ணுறேன். நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணக்கூடாது, போங்க சார். கொஞ்சம் கூட இங்கே இல்லாமல் அந்த பொண்ணு பார்த்தில் இருக்கும்போது 9 சொல்லி மானத்தை வாங்கிட்டீங்க. சாரி சார், சாரி 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 சார், பிக்கப் ஆகிற நேரில் கெடுத்துட்டீங்களே. சாரி சார். சார், அந்த பொண்ணு இங்கேயே 3 செகண்ட் வெயிட் பண்ணிட்டு போனா தெரியுமா? அவ வெளியில நிக்கிறாளாம், என்ன சீக்கிரமா வர சொல்லி சிக்னல் கொடுத்துட்டு போறா. இந்த பண்ணாடுங்க என் நம்பரை கூப்பிட மாட்டாங்களே, ஐயோ. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் சார், அந்த பொண்ணு என்னை பார்த்து ஐ லவ் யூன்னு ஒரு வார்த்தை சொல்லட்டும், அடுத்த செகண்டே வடபயணி கோயில கல்யாணம் தான், அதுக்கு அடுத்த செகண்டே சிம்லால ஹனிமூன் தான். ஐயோ, என்ன சார் அவ்வளவு அவசரமா உங்களுக்கு? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணு கிடைச்சா எந்த வாலி வந்தா சும்மா இருப்பான்? நீங்க சும்மா இருப்பீங்களா? நானாவது சிம்லா வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். நீங்க கூட வந்து தாண்டறதுக்குள்ளேயே மேட்டர் தான். என்ன ரியாக்ஷனே சரியில்லையே. டேய், கணக்கு வழக்கெல்லாம் ஓகேடா. இப்போ கிரெடிட் சிஸ்டத்தில் சரக்கெல்லாம் வாங்கிடலாம், அதெல்லாம் டீலர் கிட்ட பேசியாச்சு. அந்த மேட்டர் ஓவர். கடைக்கு ஒரு பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கலாம்? வச்சிரலாம், கோப்பா பேரியே வச்சிரலாம். ஜவுளிகளின் கலை உலகம், ஸ்ரீ ராமகிருஷ்ணா டெக்ஸ்டைல். அச்சா, இப்படி பேர் வச்சா நம்ம அப்பா கூட கடைக்கு வர மாட்டாரு. ஏதாவது மாடர்னா யோசிங்கப்பா, அதாவது கஸ்டமர் ஹார்ட்ட டச் பண்ற மாதிரி. அப்ப டச்னு வச்சிரலாம். எனக்கு சிங்கிள் டச்லாம் பத்தாதுப்பா. அப்ப டபுள் டச்னு வச்சிரலாம். அச்சா, சிங்கிள் டச், டபுள் டச்னு, டச் அண்ட் டச் மென்ஸ் வேர் எப்படி இருக்கு? சூப்பர்ல. சங்கரநாராயண சார் பார்க்கணும். உள்ள இருக்காரு, போங்க. சரி.
குட் மார்னிங் சார். நீங்க சரி உள்ள வாங்க. மக்கர் தேங்க்யூ சார். சொல்லுங்க எங்கிருந்து வரீங்க சார்? என் பேர் வினோத். டி நகரில் டச் அண்ட் டச்னு ஒரு மென்ஸ் வேர் ஷாப்பை ஓப்பன் பண்ண போகிறேன். டச் அண்ட் டச்? ஓ, இந்த மவுண்ட் ரோட்டில் வித்தியாசமாக விளம்பரம் பண்ணி டிராஃபிக் ஜாம் பண்ணிட்டு இருக்கீங்களே, நீங்கள் தானே அது? ஆமாம் சார். வெரி குட் வெரி குட். கடையை திறக்கிறதுக்கு முன்னாலேயே கடையை பற்றி பேச வச்சுட்டீங்க. பிஸ்னஸ்க்காக தான் முக்கியம், விளம்பரம் பாதி வியாபாரம் பாதி. சரி, என்னதுக்கு பார்க்க வந்தீங்க சார்? நீங்கள் தான் டி நகர் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் பிரசிடென்ட்னு சொன்னாங்க. ஆமாம், அதான் நீங்கள் வந்து கடையை திறக்கணும்னு இன்விடேஷன் கொடுக்க வந்தேன். கண்டிப்பாக வந்துடுங்க சார். கண்டிப்பா வரேன். வேற போட்டிங்க வராம இருக்க முடியுமா? தேங்க்யூ சார். அப்போ நான் கிளம்புறேன் சார். இருங்க, பொறுத்துண்டு பப்பாளி பழம் சாப்பிட்டு போங்க, விட்டமின் ஏ கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. அதான் பாக்குறதே இல்லையா. என்ன சொன்னீங்க? இல்ல பரவாயில்லன்னு சொன்னேன் சார். சரி, ஒரு கப் காஃபியாவது சாப்பிட்டு போங்க, நெக்ஸ்ட் டைம் வரும்போது சாப்பிடுறேன் சார். ஓகே, எனியோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். போன்றது ஒரு காதல் என்பது அதை வாழ்க்கை என்னும் திரையில் ஏற்றுவோம். என்பது பெருவெள்ளம் போன்றது, இரு கரைகள் செய்து நதியாய் மாற்றுவோம். ஒரு உறவில் வளரும் காதல் அது வளையின் துளியாய் தேங்கும். சிறு பிரிவில் வளரும் காதல் அது எரியும் தீயாய் ஓங்கும். நம் காதல் ஒரு சக்தி, புது உலகம் செய்வோம். செல்போன் பேச மாட்டோ, கல் தேய்ந்து போகும் எங்கள் சொல் தேய மாட்டோ. ஊர் காணும் வண்ணம் இனி நீர் காண மாட்டோ, பூவோடு தூங்கும் சிறுதேன் போல வாழ்வோம். பொய்க்காதல் உடலோடு துள்ளும், மெய்க்காதல் உடல் மீறி செல்லும், எப்போதும் தடை தாண்டி வெல்லும். மண்ணோடு வாழும் ஒரு பொன் போல வாழ்வோ, நம் காலம் வந்தால் நகையாய் மாறி போவோம். சாட்சி நாளைக்கு நம் காதலாட்சி. மண் மூடும் போதும் விதைகள் கண் மூடல் இல்லை, விதை வெற்றி கொள்ளும் மழையின் துளி வீழும் வேளை. நமதாகும் சில நாள் பொறு கிளி. வாழ்த்துக்கள். உங்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு உண்மையிலேயே ஒரு இனிமையான நாள். ஏன்னு சொன்னா, ஒரு 23 வயதே நிரம்பிய இளைஞர் திரு வினோத் அவர்களை சேம்பர் ஆஃப் காமர்ஸோட செக்ரட்டரியா நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க. பசங்க பொண்ணுங்க பின்னால சுத்துற இந்த காலத்துல
அதே வயசுல இருக்க திரு வினோத் எனக்கு ஈக்குவலா அந்த போஸ்டுக்கு வந்திருக்காருனா அவரோட எண்ணத்தை முன்னேற்றத்தை தவிர வேற எதுலயும் சிதறவில்லைன்னு தான் அர்த்தம். ஒண்ணு, அவரை பெத்தவங்க அவருக்கு இதை கத்து கொடுத்துருக்கணும், இல்ல அவருக்கு அவரே சொல்லி ஒரு சபதத்தை எடுத்துருக்கணும், அப்பதான் இந்த மாதிரி வர முடியும். எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு உத்வேகமான இளைஞரோட கடையை திறந்து வச்சேங்கிறது தான். திரும்பி ஒரு முறை வினோதுக்கு வாழ்த்து சொல்லி என் பேச்சை தொட முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என்னை செக்ரட்டரியாக தேர்ந்தெடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. பொதுவாக எல்லாரும் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, என் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் தான் இருக்காங்க. அப்புறம் நான் செக்ரட்டரி, ரொம்ப பேசக்கூடாது, என் டேலண்ட்டை நான் செயலில் தான் காட்டணும். இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அப்போ நான் கிளம்புறேன் சார். வினோத், உங்க வெற்றிக்கு பின்னால ஒரு பெண் இருக்கிறதா சொன்னீங்களே, யாரு? உங்க அம்மா தானே? உங்க பொண்ணதான் சார் நான் சொன்னேன். வினோத் உங்களை தான்? ஆமா சார். அம்மான்னு ஃபீல் ஆயிட்டீங்களா? சரி, அப்படியே நானும் கிளம்புறேன் சார். டிஃபன் சாப்பிட்டு போகலாம்ல சார்? இல்லப்பா, என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, நான் சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். என்ன சார் ஆச்சு? டே நைட்ல கண்ணு முடிச்சு பரீட்சைக்கு படிச்சா இல்லையா, உடம்பு வீக்காய் வைரல் ஃபீவர் வந்துடுச்சு. நான் போய் தான் டாக்டர் கிட்ட கூட்டு போகணும். வரட்டுமா? பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை சார். எல்லாம் ஒன்றும் இல்லப்பா, உடம்பு தான் கொஞ்சம் வீக் ஆயிடுச்சு, வரேன். சரி சார். எனக்கு உங்களை பத்தி தெரியாதா?
சின்ன வயசுல இருந்தே எனக்கு உடம்பு சரியில்லாட்டி என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்ல உடம்பு சரியில்லன்னு ஊர் முழுக்க போய் சொல்லிடுவீங்க. இப்ப மட்டும் நான் மாறி இருக்க போறீங்க. அதனால அதை கேக்குறியாமா? நான் வினோத் தம்பி கிட்ட மட்டும்தான் சொன்னேன். Excuse me. Yes. One second, you varingla? Enna venu sir? Enakku inda t-shirt venu madam. Mela pulsa lady section open panirukom. Mela vaanga eduthu tharen. Illa madam. Enakku inda bomba potukiradha venu. Appadiingla? Appo oru nimisham irunga, na dollar dress change panni eduthu varen. Illa madam. Enakku time illa madam. Adhukku enga panna mudiyum? Enakku ippaye venu madam. Inga eppadi eduthu varu mudiyum? Idho, ipdi da. Anna! இல்ல மறைங்கடா மறைங்கடா ஒத்த வரடா அவன வந்தா பொழுதுடா பொழங்கடா அவன பொண்ணா இருந்தாலும் தப்பு தப்புதான்.
இந்த மாப்பிள்ள ஓகேப்பா? யார் அந்த அதிர்ஷ்டசாலி? குடுமா பாக்கலாம். என்னைய வாயிலே ஸ்கூட்டர் ஓட்டுற? என்ன தருகிற? மாப்பிள்ள ஒரு அனாத, தனியா வைக்க வேண்டிய போட்டோவ இதோட சேர்த்து வச்சிட்டோம் போல் இருக்கு. சரி சரி அனுசியா, அத விடு. பாக்கி இருக்கிற போட்டோல ஏதாவது செலக்ட் பண்ணு. அப்பா என்னடா, அவகிட்ட 1000 போட்டோவை காட்டிய மாப்பிள்ளைய செலக்ட் பண்ண சொன்னோம். வெறும் 10 போட்டோ, அதில் அவளுக்கு பிடிச்சதை ஒன்றை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டா. இப்போ மாப்பிள்ள அனாதன்னு சொல்லி மறுபடியும் ஃபோட்டோ செலக்ட் பண்ண சொன்னால் என்னப்பா அர்த்தம்? வேணாப்பா, அவளுக்கு முத பிடிச்ச வரையே கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம்பா. ஏய், மாப்பிள்ளையோட குலங்கோத்திரம் என்னன்னு தெரியல, தரகர் வேற அனாதன்னு சொல்கிறாரு, எப்படா முடியும்? அனாதையாக இருந்தா என்னப்பா, நம்மளாம் ஒன்றா சேர்ந்தா சொந்தமாயிட்டு போறாரு. என்னடா சொல்றவன்? ஆமாப்பா, வயசுல சின்னவனா இருந்தாலும் அவன் சொல்றது நியாயம் தானப்பா. இந்த காலத்துல போய் அனாதை அது இதுன்னு. தாய்மா என்ன சொல்றானுங்க உனங்க? இதுல என்னங்க இருக்கு? அவளுடைய எதிர்காலம், அவளுக்கு பிடிச்சத நாம தானங்க செய்யணும். தரகர பையனை பத்தி நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் ஒண்ணும் நடந்துராது. மாப்பிள்ள அனாதைனாலும் டாக்டர் தேவும் பாக்குறாரு. டாக்டர் என்னம்மா, இந்த வயசான காலத்துல இப்படி வெயில முட்டி போட்டுட்டு போறீங்களே, உங்களால முடியுமாமா? என் பொண்ணுக்கு நல்ல வரணா கிடைச்சா இப்படி படியேறி வர்றத வேண்டிக்கிட்டேன். நான் நினைச்ச மாதிரியே அந்த முருகன் என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளையா கொடுத்துட்டான். சரிம்மா, அதுக்கு நீ இப்படி தனியாவா வர்றது? வீட்டுல இருந்து யாரையாவது கூட்டிட்டு வரலாம்ல? எனக்கு சக்கர வியாதி இருக்குமா, சொன்னேன்னா யாரும் வரக்கூடாதுன்னு தடுத்துருவாங்க, அதான் இப்படி தனியா வந்துட்டேன். நீ எந்திக்கிட்டத நிறைவேற்றலன்னா சாமி குத்தாயிடும்ல. அம்மா அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா, நீங்க கிளம்புங்கம்மா. இல்லம்மா, நீ போ, நான் பாத்துக்கிறேன். அப்போ உங்க நேத்தி கடனை நிறைவேற்றிதான் ஆகணும்ல? ஆமாம்மா, நான் உங்க நேத்தி கடனை நிறைவேற்றுறம்மா. உனக்கு எதுக்குமா வீண் சிரமம்? அது மட்டும் இல்லாம இதெல்லாம் கடவுள் ஏத்துக்க மாட்டாருமா. இங்க பாருங்கம்மா, நீங்க யாருக்காக செய்றீங்க? உங்க பொண்ணுக்காக தானே? அதை கடவுள் ஏத்துக்கிறாருல்ல, அதே மாதிரி உங்களுக்கு பதிலா நான் செய்யறேன். கண்டிப்பா கடவுள் ஏத்துப்பாருமா. நீங்க பேசாம என் கூட வாங்க. அதனால்தான் பாபா.
வாங்க 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 நல்லா இருக்கீங்களா? ஐயா வாங்க 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 வாங்க. சீக்கிரமா கல்யாணம் பிரார்த்திரத்து. சுமார் சந்தனத்து என்னம்மா யார எதிர்பார்க்கற? முக்கியமான ஒரு ஆளை எதிர்பார்த்துட்டு இருக்கேன்டா. இன்னும் காணும். அதான் எவன்டா அது கார்ல வாசல் வந்தாரு? வினோத் எங்க இங்க வேற கல்யாணத்துக்கு வந்துட்டோமா? மனோகரன் அனுசியா கரெக்ட் தானே? வாங்க வாங்க உள்ள வாங்க. அட நம்ம வீட்டு கல்யாணம் பத்தி கதா இது. அப்பா உள்ளதான் இருக்காரு. அப்பா அட உங்களை பெத்தவர் தாங்க உள்ள வாங்க. இனிமே உங்க வாழ்க்கை என் தங்கச்சி கையில தான். உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு நானும் என் பொண்ணும் வந்திருந்து கடைசி வரைக்கும் வந்திருக்கோம். அதே மாதிரி என் பொண்ணு கல்யாணத்துக்கு நீங்களும் உன் குடும்பம் வந்து கடைசி வரைக்கும் இருக்கணும். சரி சரிம்மா. அதுக்கு என்னங்க பிருந்தா, நாளைக்கு மறுவீடு போற விசேஷம், நீ கொஞ்சம் வந்தேனா நல்லா இருக்குமா? இல்லம்மா, நாளைக்கு யூனிவர்சிட்டியில பட்டமளிப்பு விழா, நான் போகணும். என் லைஃப்லயே ரொம்ப முக்கியமான நாள், நாளைக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டம். சரிம்மா, அப்ப டைம் கிடைக்கும் போது நான் வீட்டுக்கு வரணும். ஓகே, கண்டிப்பா. அப்போ கிளம்புறேன். ஓகே சிஸ்டர், வரேன். Hi everybody, a hearty good evening to everybody. நீங்கள் எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த பொன்னான நேரம் வந்துவிட்டது. Today we are celebrating the 56th convocation day of our glorious Anna University. I feel privileged to welcome His Excellency Thiru Muthaya into our midst. Once again, extend a very hearty welcome to all the galaxy of the intellectually enlightened members of the teaching staff, the galaxy of parents, and all my dear student friends and everyone assembled here. அடுத்து BE Electrical and Electronics பிரிவில் Electronics Surveying சப்ஜெக்டில் பல்கலைக்கழகத்திலேயே முதலாவதாக வந்த மாணவர் திரு ஏ பிரகாஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்து BE சிவில் என்ஜினியரிங் பிரிவை சேர்ந்த மாணவி எஸ் பிருந்தா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். Engineering Sociology, gold medal goes to S. Brinda. Management Consult for Civil Engineers, gold medal goes to S. Brinda. Groundwater Engineering, gold medal goes to S. Brinda. பல்கலை
பல்கலைக்கழகத்திலேயே அனைத்து பாடப்பிரிவுகளிலும் சேர்த்து தட் மீன்ஸ் ஓவரால் யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் இன் சிவில் இன்ஜினியரிங் கோல்டு மெடல் கோஸ் டு எஸ் பிருந்தா. ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு பிருந்தாவை அழைக்கிறேன். இங்கே வந்திருக்கும் பெரியோர்களே, மாணவ மாணவிகளே மற்றும் நண்பர்களே, எல்லோருக்கும் என் வணக்கங்கள். இன்னைக்கு என் வாழ்நாளிலேயே மறக்க முடியாத நாள், மனசு முழுக்க சந்தோஷம் கரை புரண்டு ஓடுற நாள். எனக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த பேராசிரியர்கள், பல்கலைக்கழக நிர்வாகம், நூலகம், இப்படி ஒவ்வொருத்தருடைய உழைப்பும் தான் நான் இத்தனை பதக்கங்களை வாங்கிறதுக்கு உதவி இருக்கு. அவங்க எல்லாருக்கும் முதல்ல என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தபடியாக நான் நன்றி சொல்ல வேண்டியது என் குடும்பம். என் குடும்பத்தில் உள்ள அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, தாத்தா, பாட்டி, அக்கா, இவங்க எல்லாரும் ஒரே சேரில் உட்காந்து என்னை கண்ணீர் மல்க பார்த்துட்ருக்காங்க. என்னடா ஒரே சேரில் இத்தனை பேரும் எப்படி உட்காந்துட்டு இருக்க முடியும்னு பார்க்குறீங்களா? நான் சொன்ன அத்தனை பேரும் எனக்கு இருந்திருந்தா என் மேலே எவ்வளோ அன்பும் பாசமும் வச்சு வளர்த்துருப்பாங்களோ, அதை எங்கள் அப்பா ஒருத்தரே வச்சு வளர்த்ததுனால தான் நான் அப்படி சொன்னேன். நான் என் குடும்பம்னு சொன்னது எங்கள் அப்பாவை மட்டும்தான். உன் கழுத்து நிறையா தங்க மெடலை என்னைக்கு பார்க்குறேனோ அப்போதான் நான் வளர்த்த வளர்ப்புக்கே பெருமைன்னு சொல்லி சொல்லியே வளர்த்தவர் எங்கள் அப்பா. இன்னைக்கு நான் நிறைய கைத்தட்டு வாங்கிட்டேன். அத்தனை கைத்தட்டுக்கும் காரணமான எங்கள் அப்பாவை உங்கள் முன்னாடி பெருமையோடு அறிமுகப்படுத்துகிறேன். அப்பா எழுந்துருங்கப்பா. நினைக்கும் போது பல தடைகள் குறுக்க வரலாம். அது கெட்ட பழக்கமா இருக்கலாம், தூக்கமா இருக்கலாம், சோம்பேறித்தனமா இருக்கலாம், ஏ காதலா கூட இருக்கலாம். அது எல்லாத்தையும் இழக்க தயாரா இருந்தாதான் குறிக்கோளைய அடைய முடியும். சில இழப்புகள் கிடைச்சிட்டு இருக்கிற சின்ன சின்ன சந்தோஷத்தை தடுக்கலாம், ஆனா அதே இழப்புகள் தான் பெரிய பெரிய சாதனைகளுக்கு வழிவகுக்கும்னு சொல்லி கொடுத்து தானும் அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த அன்பானவருக்கும், மேலும் என் வெற்றிக்கு வேறாக இருக்கக்கூடிய என் சந்தோஷத்தை ஒரு ஓரத்திலிருந்து ரசிக்கக்கூடிய அந்த கடவுளுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாமா 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 வாமா. என்னை சுத்தி கடல் நிறைய தங்கிருந்தாலும் இந்த நாலு சவரம் தங்கம் தான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் தண்ணி கொடுத்துட்டம்மா. ஒரு
ஒரு வெட்கம் இல்லை, இனி விதிகள் இல்லை, நம் முத்தம் சொர்க்கம் தொடுமே. வெள்ளை மேகம் எடுத்து தன் கண்கள் மறைத்து அந்த வானம் மூடிக்கொள்ளுமே. குட் மார்னிங் சார். வாங்க வினோத். என்ன வினோத் காலங்காத்தால இந்த பக்கம் தலை தெரியுது, உட்காருங்க. சொல்லுங்க என்ன விஷயம். இல்லை சார், நம்ம சேம்பர்லேருந்து மெம்பர்ஸ்க்கெலாம் ஒரு வார்னிங் நோட்டீஸ் அனுப்பணும். சரி, அது விஷயமா உங்ககிட்ட காட்டிட்டு ஒரு சைன் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் சார். ஆ கரெக்ட் வினோத், நானும் இந்த ப்ராப்ளத்தை ரொம்ப நாளாக சால்வ் பண்ணுன்னு நினச்சிட்டு இருந்தேன்.
ஞாயிற்றுக்கிழமை கூட ஒர்க்கர்ஸ்க்கு லீவ் கொடுக்காம கடையை திறந்து வச்சிருந்தா எப்படி? சரி, காஃபி சாப்பிட்றீங்களா இல்லை வழக்கம் போல் அடுத்த முறை சாப்பிட்றேன்னு சொல்ல போறீங்களா? ஆ, இல்லை சார், காஃபி சாப்பிட்றேன் சார். அட, ஆச்சரியமா இருக்கு. லக்ஷ்மிம்மா. என்ன தம்பி? தம்பிக்கு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி கொண்டாங்க. அப்புறம் வினோத். சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சார். சொல்லுங்க வினோத். சார், அது வந்து. தம்பி, காபி ரெடி. சரி, முதல்ல காபி சாப்பிடுங்க, அப்புறமா எல்லாத்தையும் பேசலாம். சரி சார். காபி, காபி சொல்ல வந்த விஷயத்தை சொல்றத விட்டுட்டு யாரும் காபி போக வழியா? எத்தனை வாட்டி சொல்றேன் கேட்க மாட்டேனே. வாட்ச் பண்ண பாரு, எதுக்கு ஓரியா போன் சொல்லுமா சார்? ஒரே நிமிஷம் பாத்து யாரே அவட்ட பாரு, அது வந்து சொல்லு. எத்தனை வாட்டி சொல்ற? போக வழியா? ஒரு நிமிஷம், ரெண்டு நிமிஷம் போக வழியா? சொல்ல கேட்க மாட்டேன். ஓ சொல்லுங்க சார். அது வந்து என்ன பிரிந்தா? ஏன் இப்படி அவசரமா ஓடி வர? இல்லப்பா, என் ஃப்ரெண்ட் வெளியில நின்னுட்டு இருக்கா, அது தெரியாம வாட்ச்மேன் அவளை விரட்டிட்டு இருக்காரு. சரி சரி, நீ போய் உன் ஃப்ரெண்டை கூட்டு வாமா. ஆ வினோத், ஒரு மினிட். ஹலோ டேய் கமிஷனர், எப்படா மெட்ராஸ்க்கு வந்த? ஓ அப்படியாடா, மெட்ராஸ்க்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சா? நல்லதா போச்சு. அப்ப நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே ஓஎம்சியில வாக்கிங் போலாம். சரி வந்துருப்பா, நான் வெயிட் பண்றேன். சாரி வினோத், என் ஃப்ரெண்டு ஏதோ சொல்ல வந்தீங்க, அதுக்குள்ள பிருந்தா ஓடி வந்தா போன் வந்துச்சு. சரி என்ன சொல்லுங்க. அப்பா கொஞ்சம் வாங்கல. இருமா, வினோத் கிட்ட ஏதோ சொல்லணும்? இல்லப்பா, ரொம்ப அவசரமான விஷயம், கொஞ்சம் வாங்கல. ஒரு ரெண்டு நிமிஷம் தான் வந்துடுறேன். எதுக்கு அவசரமா கூட்டு வந்த? எதுக்கு வந்த? எதுக்கு வந்த? நெஞ்சில் நெற்பள்ளி கொட்டு போடுமே, அவன் செத்துற நான் உயிரோடு பார்க்க வந்தியா? நீ போன பாதையில் அவளை கொண்டு போய் நாசப்படுத்தணும் வந்தியா? அப்பா, அக்கா புருஷன் இப்போ ஜெயில இருக்காரா? வெரி குட். எதுக்காக இருக்காரா? சமூகத்துல நடக்கிற அநீதியை தட்டி கேட்டதுக்காக உள்ள கொண்டு போய் வச்சுட்டாங்களா, இல்ல பெரிய தகவல் பண்ணார்னு உள்ள போயிட்டாராமா? இல்லப்பா, சீட்டு கம்பெனி நடத்தி 10 லட்சம் ரூபாய் ஏமாத்திட்டாராம், அதனால பணம் இருந்தா வெளியில வந்துடலாமா? ஓ, அதான் பார்த்தேன். முறையானவனா இருந்திருந்தா முறைப்படி ஒழிச்சு வாழ்ந்திருப்பான். திருட்டுத்தனம் அழுத்திட்டு உன பயலுக்கு திருட்டு புத்தி தானே வரும்? பெத்தவங்க பேச்ச கேட்காம வெளியே தண்ண ஓடுகாலி எல்லாம் இப்படித்தான் கால் உடஞ்சி முடமா கிடக்கணும். உனக்கு இது பத்தாது, இன்னும் ரணப்பட்டு அவமானப்பட்டாதான் உனக்கு புத்தி வரும். உன் எச்சிப்பாலை குடிச்சு வளர்ந்து தானே அவ? உன்ன மாதிரி எச்சிக்கல காரியத்தை பண்ணிட்ட ஓடனா இல்லையே, கழுத்து நிறைய பதக்கத்தை வாங்கி கொதிச்சு போயிருந்த நெஞ்சத்தை குளிர வச்சான். நீ பண்ண காரியத்தை அவ பண்ணிருந்தா என்னைக்கோ ஒரு முறை கைத்தலைய மூச்சு நிறுத்தி இருப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீ செத்து 2 வருஷம் ஆச்சு, உடத்துக்கிட்டு பேச வேண்டிய அவசியம் எடுக்கல. சனிய சனிய மறுபடியும் என்ன பண்றது? இந்த டைம் கொஞ்சம் சீரியஸ் தான். இன்னொரு வாட்டி இப்படி நடந்தா என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும். அதனால அதிர்ச்சியான விஷயம் எதுவும் நடக்காம பாத்துங்க, நான் அப்புறம் வந்து பாக்குறேன். என்னாச்சு? என்னாச்சு அவனுக்கு? அங்கு அப்பாக்கு திருப்பியும் அட்டாக் வந்துருச்சு.
மறுபடியுமா? நீங்க மிஸ்டர் வினோத் இல்ல? ஆமா சார். இங்க எப்படி? நான் வந்து நான் அங்கிள் இவரு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் செக்ரட்டரி. அப்பாவை பார்க்கணும்னு வீட்டுக்கு வந்திருந்தாரு. அப்பாவோட பேசிட்டு இருக்கும் போது அக்கா வந்துட்டா. அக்காவை பார்த்த உடனேதான் அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சு. இவரு தான் கூட இருந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க ஹெல்ப் பண்ணாரு. சரி, நான் அவனை பார்த்துட்டு வரேன். பிருந்தா, நீ என் மருமகளாக போறமா. இப்பதான் உங்க அப்பா உறுதியா சொன்னான். உனக்கு சம்மந்தம் தானே? பார், எது வந்தாலும் உங்க அப்பாட்டு சொல்லிட்டேன். ஆனா உங்க அக்கா மாதிரி அவன் நெஞ்சில களத்துக்கு போற மாதிரி எதுவும் சொல்லிடாத. ஏன்னா இது அவனுக்கு ரெண்டாவது அட்டாக். உன்னை பத்தின கவலை இல்லை. அவன் என்னை விட்டு போயிடக்கூடாதா? நான் இந்த முடிவை எடுத்தேன். உன்னோட முடிவில் தான் அவனோட உயிரே இருக்கு. நான் வரமா, திரும்ப வந்து பார்க்கறேன். Thank you. பிருந்தா, என்னம்மா இத்தனை வருஷமா இந்த மீன் தொட்டி நம்ம வீட்டுல தான் இருக்கு, இன்னைக்கு என்னமோ புதுசா பாக்குற மாதிரி பாத்துட்டு இருக்க. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. அப்புறம் ஏமா ஒரு மாதிரியா இருக்க? ஓஹோ, மாப்பிள்ளைய சின்ன வயசுல இருந்தே தெரியுமே, வாடா போடான்னு கூப்பிட்டுருக்கோமே. ஒரு இடம் அந்த மொரட்டு பைய பேப்பர் வெயிட்னால உன் மண்டையை உடைச்சானே, அவனை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு யோசிக்கிறியா? அட போமா, அது ஏதோ சின்ன வயசு, அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இப்போ அவன் ஐஏஎஸ் ஆஃபீஸர், உனக்கு ரொம்ப பொருத்தமானவன். சரிதானே? அப்பாடா, இப்போதாம்மா எனக்கு நிம்மதி. உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்காம அவன்கிட்ட ஒத்துக்கிட்டனா ஏதாவது தடங்கள் வந்துருமோன்னு மனசு பக்கு பக்குன்னு அடிச்சுக்கிச்சுமா. அப்பா, நீங்க மனசு போட்டு குழப்பிக்காதீங்கப்பா. இப்போ பாருமா, அந்த ஓடுகாலிக்கு என்னென்ன செய்யணும்னு நினைச்சனோ அதெல்லாம் சேர்த்து உனக்கு பண்ண போறேன். அடிக்கிற பத்திரிகை, பிடிக்கிற மண்டபம், போடுற சாப்பாடு, இப்படி ஒவ்வொன்றத்தையும் அசத்து போறேன். கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாம் இந்த மாதிரி கல்யாணமே பார்க்கலன்னு மிரண்டு போகணும். அந்த சந்தோஷத்துல உங்க அப்பனுக்கு ஆயுசுல 10 வருஷம் கூட போது பாருங்க. என்னம்மா மறுவீடா? சார், குட் மார்னிங் சார். வாங்க வினோத், உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். உடம்பு சரியா பார்த்துக்க வேணாமா? நீங்க வரணுங்கிறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க வந்துட்டீங்க, இப்ப நான் எதுக்கு வந்தேங்கிறத சொல்லிடுறேன். உங்க பொண்ணுக்கு எப்படி தங்கமான மாப்பிள்ள கிடைச்சாரோ அதே மாதிரி என் பொண்ணுக்கும் தங்கமான மாப்பிள்ள கிடைச்சாச்சு. அப்படியா? ரொம்ப சந்தோஷங்க. உங்க பொண்ணுக்கு மாமியார வரப்போறவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஆமா, மாப்பிள்ள யாரு என்னன்னு சொல்லவே இல்லையே. என் ஃப்ரெண்டோட பையன்தான், ஐஏஎஸ் ட்ரைனிங்ல இருக்கான். ட்ரைனிங் முடிஞ்ச உடனே கல்யாணம். அதுக்கு முன்னால சின்னதா ஒரு நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம்னு சொன்னான். எனக்கும் சரின்னு பட்டது. நாளை காலையில 10-11 என் வீட்லயே நிச்சயதார்த்தம். நான் எல்லாருக்கும் சொல்லலாமா? எனக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கேன். எல்லாரும் வந்திருந்து இந்த நல்ல காரியத்தை நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும். நிச்சயமா, கண்டிப்பா எல்லாரும் வந்துருவாங்க. சரி, அப்ப நான் கிளம்புறேன். ஓகே சார். இருந்து சாப்பிட்டு போறாங்க. ஐயோ வேணாமா, வயிறு ஃபுல்லா இருக்கு. நான் என்னன்னாலும் வந்து சாப்பிடுறேன். சாப்பாடு நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடியா பின்னாடியா? முடிஞ்ச பிறகுதான் உனக்கு வேணா பந்தய முன்னாடியே போடுறேன். வினோத், கண்டிப்பா வந்துருங்க. சரி. வாங்க வாங்க சார், வாங்க 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 சார். வணக்கம். ஸ்ரீனிவாசன் இன்னும் காணுமே?
போன் அடிச்சு பாருங்க. சில் என்கேஜா இருக்கு, வீட்டுக்கு ட்ரை பண்ணுங்க. அதுவும் பிஸியா தான் இருக்கு. சரி, அவனாவே கூப்பிட்டோம். நான் காலைல இருந்து பிருந்தாவை பார்க்க பார்த்து வந்துறேன். தம்பி தம்பி தம்பி, பிருந்தாவை காணோம் இல்லையா? ஏன் பதட்ட பண்றீங்க? இந்த ரூம்ல பாத்தீங்களா? நான் பார்த்துட்டேன் பின்னால. ஐயோ, அங்க எல்லாம் பார்த்தாச்சு. தோட்டத்துல பார்த்துட்டேன். ஹலோ, நான் பிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டி பேசுறேன். பிருந்தா சிவன் கோயில தற்கொலை பண்ணிக்கிட்டா. பிளான் பண்ணது வீண் போகலடா. பிருந்தா சூசைட் பண்ணிக்க போறதா உனக்கும், நீ சூசைட் பண்ணிக்க போறதா பிருந்தாவுக்கும், போன் பண்ணி வர சொன்னதே நாங்க தான். என்ன என்ன பாக்குற? உன் காதல் எனக்கு எப்படி தெரியுமா? அன்னைக்கு பிருந்தா அப்பா நிச்சயதார்த்தத்தை பத்தி சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் நான் ரூமுக்கு வந்து பார்த்தேன். அப்ப நீ பிருந்தா போட்டா வச்சு அழுதுகிட்டு இருந்த. அப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட காட்டின அதே போட்டா வச்சு இன்னும் நீ அழுதுகிட்டு இருக்கனா? அது காதல் எல்லாம் வேற என்னடா? போதுண்டா உங்க பொறுமை. இந்த பொறுமைக்கு பேரு தேங்க இல்லடா, அல்லட்ட. இதுக்கு ஒரே வழி, நாங்கெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறோம். டேய், காதல் எங்களை பிரிக்கலடா. நாங்க தான் காதல பிரிச்சு வச்சிருக்கோம். நாங்க சேர்றதுக்கு 2 நிமிஷம் ஆகாது. ஆனா அதுக்காக வாடா, இத்தனை நாள் வெயிட் பண்ணோம். எல்லாரும் சம்மதிக்கணும் தானடா. கேட்டாதான் சம்மதிப்பாங்க. கேட்க தான் போறேன். இன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் நான் கேட்க தான் போறேன். பிருந்தா வா போலாம். Out, out, out! போங்க. வினோத்! என்ன பாரு? என்ன பாச்சு உனக்கு? ஐயோ, என்ன ஆச்சு? I'm sorry, வினோத். Sorry. Sorry, sir. I'm sorry, ma. எல்லாருக்கும் சாரி. நான் ஏன் உங்க எல்லார்ட்டி சாரி கேட்கறேன்னு பாக்குறீங்களா? என் டிபார்ட்மெண்ட் ஆளை விட்டு வினோத் அடிக்க சொன்னதே நான் தான். எங்க அவன் பிருந்தா மயக்கி எடுத்துட்டு வந்து கல்யாணம் பண்ண போறான் பயத்துல தான் அப்படி எல்லாம் பண்ணேன். இந்த கல்யாணம் மட்டும் நடந்துட்டா என் ஃப்ரெண்டோட உயிருக்கு ஏதாவது ஆயிடுமோன்ற பயத்துல பாசத்துல இப்படி எல்லாம் பண்ணிட்டேன். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. சாரிப்பா வினோத். சார், வினோத்தையும் பிருந்தாவும் பொய் சொல்லி வர சொன்னதுனா அவங்களா வரல? கட்டுறா தாலியை நான் எவ்வளவு எடுத்து சொல்லியும் அவன் அதை கேட்கல. அதே மாதிரி தான் பிருந்தாவும் மௌனமா ஸ்ட்ராங்கா இருந்துட்டா. எங்க கல்யாணம் எங்க பெத்தவங்க சம்மதத்தோட தான் நடக்கணும்னு சொல்லிட்டு உங்களை பார்க்க புறப்பட்டு வரும்போதுதான் அவனுக்கு இந்த தண்டனையே. தெரியும்பா, தெரியும். வினோத்தையும் பிருந்தா பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதுக்கெல்லாம் காரணம் இந்த கேசட்.
உனக்கு அவர் என்ன வேலை கொடுத்தாரு கேக்குறல என்ன வேலை கொடுத்தாரு எக்ஸ்கியூஸ் மீ என்கிட்ட தான் போய் சொன்னீங்க அவர்கிட்ட அது உண்மையே சொல்லுங்க நான் உங்களை என்ன செய்ய சொன்னேன் பிருந்தா வினத்தை லவ் பண்ணாங்களான்னு பார்க்க சொன்னீங்க பாத்தியா பார்த்தேன் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு மனசார காதலிக்கிறேன் தெரிஞ்சுட்டேன் சார் நினைச்சேன் இந்த ஐபிஎஸ் மூலம் நினைச்சது சரியா போச்சு சரி அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுவோம் தெரிஞ்சல அதே என்கிட்ட சொல்லல என்ன சொல்லல எதுக்கு சார் சொல்லணும் எதுக்கு சொல்லணும் நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க நார்மல் லவர்ஸ் இல்ல சார் அவங்க வேற சார் இந்த கேசத்தை பார்த்தா ஏன்னு தெரியும் எங்களுக்காக பெத்த பிள்ளைங்க தான் முக்கியம்னு ஒரு தாய்க்குரிய அக்கறையோட எங்க அப்பா எங்களை வளர்த்தாரு அவருடைய கனவே எங்க அக்கா டாக்டர் ஆகணும் நான் இன்ஜினியர் ஆகணும்னு தான் உன்னுடைய குறிக்கோள் படிப்புல முதல் மாணவியா வந்து உங்க அப்பா நினைச்ச மாதிரி பெரிய இன்ஜினியராகி பெருமை சேர்க்கிறது என்னுடைய குறிக்கோள் உங்க அப்பாவுக்கு ஈக்குவலா வசதியில பெரிய ஆளாகி என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறது அது வரைக்கும் நம்ம ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பேசிக்க கூடாது எனக்கு ஒன்னு தெரியணும்னோ உனக்கு என்ன தெரியணும்னோ பொது இடங்கள்ல காட்டி கூட அட்லீஸ்ட் ஒரு டெலிபோன்ல கூட ஹலோ சொல்லி கூட வினோத் இந்த கேசட்ல இருக்கிறத நான் உங்க அப்பா உங்க அம்மா அண்ணன் அண்ணி எல்லாரும் பார்த்தோம் யாருக்குமே கொஞ்சம் கூட கோபம் வரல ஏன் தெரியுமா யாருடைய மனசையும் புண்படுத்தாம காதல்ல ஜெயிக்கணும்னு நினைச்சுங்க பாருங்க அந்த நல்ல எண்ணம் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைக்கு முன்னுரிமையும் காதலுக்கு இரண்டாவது உரிமையும் கொடுத்து காதல திட்டம் போட்டீங்க பாருங்க அந்த பொறுப்பு பார்க்கு பீச் ஜாலியா சுத்தி காதலை வளர்க்க வேண்டிய நேரத்துல படிப்பு உழைப்பின் மாத்திக்கிட்டு காதலுக்குள்ள குறிக்கோளை சேர்த்தீங்க பாருங்க அந்த மெச்சூரிட்டி சாதனை ஒன்னே காதலை சேர்த்து வைக்கும்னு பத்தி இருந்த மாதிரி இருந்து ஜெயிச்சிருக்கீங்களே யூ ஆர் ரியலி கிரேட் ஏமா இவ்வளவு செஞ்ச நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிக்கலாம் ஏமா சொல்லல சொல்லணும் தான்ப்பா நினைச்சேன் ஆனா சொல்லணும்னு நினைக்கிறப்போ திடீர்னு அக்கா வந்துட்டா அக்காவோட காதலையே ஏத்துக்காத நீங்க எங்க காதலுக்கு மட்டுமா சம்மதம் சொல்லிட்டு போறீங்கன்னு தான் சொல்லாமலே இருந்துட்டோம் உங்க அக்கா கண்ணை மூடிட்டு முள்ளு பாதையில போனான் ஆனா நீங்க பாதையில கிடக்குற முள்ள எடுத்து போட்டு அப்புறமா காலடி எடுத்து வச்சிருக்கீங்க எந்த அப்பாவும் இந்த மாதிரி காதலுக்கு தடை சொல்ல மாட்டாங்க ஜாதி மதம் எல்லாம் இப்ப அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆயிடுச்சு நான் மெட்ராஸ்க்கு பழைக்க வரும்போது ஜாதி மதம் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு இல்லையே நண்பர்களும் சுத்தி இருக்கவங்களும் தானே இப்ப இருக்கிற அப்பாக்கெல்லாம் என்ன விரும்புறாங்கன்னு தெரியுமா தான் பொண்ணை வச்சு காப்பாத்துற அளவுக்கு மாப்பிள்ள சொந்த கால நிக்கிறானா ஒழுக்கமா பொறுப்பார்க்கானான்னு அவ்வளவுதானே அதெல்லாம் வினோத் கிட்ட நிறையவே இருக்கேம்மா ஏ வினோத் நீங்களாவது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே நான் கேட்டு நீங்க ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டா அது மீற சக்தி எனக்கும் இல்ல பிருந்தாக்கும் இல்ல இவ்வளவு தகுதி இருக்க நீங்க கேட்டு நான் எப்படி வினோத் ஒத்துக்காம இருக்க முடியும் என்ன சார் நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன் நீங்க ஒண்ணுமே சொல்லலையே இல்ல சார் நீங்க சொல்ல சொல்ல எனக்கு பேச்சே வரல பொறுப்பு இல்லாம இருந்தவன் இவ்வளவு பெரிய ஆளானதுக்கு நான் பூரிச்சு போயிருந்தேன் ஒரு காதலை கௌரவப்படுத்துறதுக்காக இவ்வளவு பாடுபட்டிருக்கான்னு நினைக்கும் போது உண்மையிலேயே எனக்கு பேச்சே வரல சார் முத முதல்ல பிருந்தாவை முருகன் கோயில பார்த்த போவே இப்படிப்பட்ட பொண்ணுதான் எனக்கு சின்ன மருமகளா வரணும்னு வேண்டிக்கிட்டேன் எனக்கு பிடிச்ச பொண்ணு என் பையனுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கும் போது என் பெத்த வயிறு குளிர்ந்து போச்சுங்க கடவுளைகளை கைவிடல இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல இத்தனை நாள் இந்த விஷயத்த மறைச்சதுக்கு என்ன மன்னிச்சிருங்க நீ ஏப்பா மனு கேட்கணும் உன்ன மாதிரி பிள்ளை பத்தத்துக்கு நாங்க தான்ப்பா புண்ணிய செஞ்சிருக்கணும் ரொம்ப பெருமையா இருக்குப்பா மங்கள் அந்த